அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸை பத்தி ஐயாவோட டிஸ்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா ஐயாவிட்ட கேள்வி கேட்கலாம். இருக்கிற பிரச்சனைகளை பேரண்ட்ஸ்களும் கேட்கலாம். இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அப்படி இந்த மாதிரி ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்திய பிரச்சனை தான் முதல்ல ஜாஸ்தி கேளுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வேற பிரச்சனை கேட்கலாம். ஸோ நீங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் வித் மான் இங்கிலீஷ் வித் ஐயா ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்டட் இஷ்யூஸ் you can raise the hand raise option and then discuss with Aya in English. It is quite possible. So Ram அப்படின்னு அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிடுறாங்க, அன்மியூட் பண்றேன். ராம் நீங்க பேசலாம். ஹலோ ஐயா. ஐயா சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஆனா நான் ஸ்டூடெண்ட் இல்ல, கேள்வி கேட்கலாங்களா? அதாவது இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ மட்டும் வச்சு இது பண்றப்பதான் ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரிதான் பேரண்ட்ஸ் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்க முடியாத கேள்விகள் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ பக்கத்துல வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஒன்னா தான் நீங்க கேட்கலாம். நான் வந்து போன வருஷம் வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிட்டேன். சரி, இருந்தாலும் இப்ப நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அதை சரியா இருக்கணும். இது கூட நம்ம வந்து எய்ம் பண்றதே வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பாக்குறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம கணக்குல எடுக்கல. அதனால வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிறவங்க முதல்ல இது பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படுற மாதிரிதான் இந்த ப்ரோக்ராமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படுற மாதிரிதான். சரி, இல்ல நீங்க வாட்ச் பண்ணுங்க. நீங்க வந்து ஆடியன்ஸா இருக்கிறதுல பிரச்சனை இல்ல, நீங்க இருந்து கவனிங்க. ஏதாவது நீங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏதாவது கேப் இருக்கும்போது நீங்க உங்க கருத்தை கூட சொல்லி, அல்லது இந்த ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராப்ளம் என்னங்கிறதையும் கூட நீங்க சொல்லி ஒரு இதை கூட நீங்க டிஸ்கஷனுக்கு வரலாம். அந்த மாதிரில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் மாதிரிலாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது ரவுண்ட்ல நீங்க வர்ற மாதிரி வச்சு. சரிங்க சரிங்க, நன்றி. ஓகே, நன்றி ராம் அவர்களே. 02150 உங்க வாய்ஸ் நல்லா கிளியர் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன வாய்ஸ் நாட் கிளியர்? யாருடைய வாய்ஸ் நாட் கிளியர்? என்னுடைய வாய்ஸா, ஐயா வாய்ஸா? 02150 ஹலோ. அதுக்கப்புறம் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து கான்சன்ட்ரேஷன் இட்டு சொல்லி ஒரு வேர்டு நம்ம சொல்றோம். அதை நம்ம பாடத்துல நல்லா கவனமா இருக்கணும், நம்ம மைண்ட் வந்து டிவேட் ஆகக்கூடாது, நம்ம பாடத்திலேயே இன்வால்மெண்டா இருந்தால் தான் பாடம் நமக்கு விளங்கும், பாடத்தை நல்லா பிக்கப் பண்ண முடியும், பரீட்சையில நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாருக்குமே அது தேவையானதுதான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இல்லை, என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னா, கான்சன்ட்ரேஷன் முக்கியமா, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது முக்கியமா? கான்சன்ட்ரேஷன்ங்கிறது இப்ப நம்ம வந்து பாடம் படிக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் இருந்தாதான் பாடம் படி, என்ன பாடத்துல என்ன இருக்குங்கிறதே நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா பாடத்துல என்ன சொல்லி இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போ பாடம் படிக்கிறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அவசியம். பட் இருந்தாலும் கூட ஜெனரலா நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், கான்சன்ட்ரேஷன் அவசியமா அல்லது கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது அவசியமா? இப்படி ஒரு ரெண்டு டெர்மினாலஜி நீங்க எடுத்துக்கிடுங்க. முதல்ல இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்க முதல்ல சொல்லுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷனுடைய ரோல் என்ன,
கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுன்னா என்ன, இது ரெண்ட பத்தியும் ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னு சொன்னா, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒண்ணு அது. அப்போ ஒரு பேசிக் ஐடியா வந்து அதுல இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனா என்ன, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுன்னா என்ன, இதுல எது முக்கியமானது, கான்சன்ட்ரேஷன் அவசியமா, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது அவசியமா, இந்த ஒரு ஆஸ்பெக்ட நீங்க இதுவரைக்கும் திங்க் பண்ணீங்களோ பண்ணலையோ, பட் இருந்தாலும் நான் கேட்கறதுக்காக நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்க உங்களுக்கு நீங்க அதுக்காக ரொம்ப போட்டு மண்டையை உடைச்சு நடக்க வேண்டாம். உங்களுக்கு ப்ராமினா உங்களுக்கு ஈஸியா என்ன தோணுதோ அதை நீங்க கூட உங்க ஒப்பீனியனா நீங்க சொல்லலாம், ஷார்ட்டா சுருக்கமா சொல்லுங்க. நீ யாராவது கூட ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பிஹாஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸும் சொல்லலாம். ஓகே, சரவணன் வந்திருக்காங்க. சரவணன், உங்களை அட்மிட் பண்றேன். சரவணன், உங்க ஃபுல் நேம் அண்ட் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அது இத நிறைய பேர் கேக்குறாங்க. ஓகே, ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், நான் சரவணன், ராத்திபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரி, நம்ம ஜீவமணி அவர்களுக்கு நெருங்கின சொந்தக்காரரு. வணக்கம் சரவணன், வாங்க. வணக்கம் வணக்கம், நீங்களும் இருக்கீங்களா? இருக்கேன், இருக்காரு பக்கத்துல. இருக்காரு இருக்காரு, பேசறதுக்கு தான் எல்லாம் பயப்படுறாங்க. சரி, இருந்தாலும் நீங்க அந்த பையன் சார்பில் நீங்க கூட பையன்ட்டு என்ன கேட்கணும்னு விரும்புறத கூட கேட்டு நீங்க கூட சொல்லலாம். அது அதாங்க, என் முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நானு எங்க அப்பா வந்து ஏற்கனவே படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி, நானு எங்க தம்பி தங்கச்சி குழந்தை பிறந்து நாங்க எல்லாரும் படிச்சு நாங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கும் குழந்தை பிறந்து இவங்க வந்திருக்காங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் நாங்க மீண்டும் மறுபடியும் நாங்களும் படிக்க வச்சு வேலைக்கு போறதுக்கு படிக்க வைக்கிறோம், அவங்க வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி அனுப்புறோம். இதுல என்ன ஒரு புதிதா இருக்குது, எல்லாருமே இதே மாதிரிதான் பிறந்து அவங்க படிக்க வச்சு அவங்க படிச்சு அவங்க வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி இது மாதிரி இருக்காங்களே, இதனுடைய அர்த்தம் என்னதான், இதுதான் எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் கேக்குறாங்க. குழந்தையினுடைய கேள்வியோ உங்க கேள்வியா? அவங்க ரெண்டு பேரோட கேள்வி, எனக்கு பதில் சொல்ல தெரியல, அதுக்குதான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்படியா, சரி. இப்ப முதல்ல நான் ஒரு கேள்வி முதல்ல கேட்டிருக்கிறேன், அந்த கேள்விக்கு முதல்ல நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம், நீங்க சொல்ற கேள்வியும் கடைசியில பார்ப்போம், எல்லா கேள்வியுமே பார்ப்போம். நான் ஒரு கேள்வியை கேட்டேன், அது உங்களுக்கு என்ன கேள்வின்னு விளங்கிச்சுதான்? அந்த டைம் கொஞ்சம் நெட் கரெக்டா கேக்கலீங்க, இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா? சொல்றேன், அதாவது இப்ப நம்ம வந்து பாடத்துல கான்சன்ட்ரேஷன் இருந்தாதான் பாடம் படிக்கிறதே விளங்கும். பாடத்துல கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா பாடம் என் பாடத்துல என்ன இருக்குங்கிறதே விளங்காது. கிளாஸ்ல பாடம் நடத்தினாலும் கூட நம்ம அதுல கவனம் இருக்கணும், அவன் என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுல கவனம் இருக்கணும், ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தா தான் நமக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கான்சன்ட்ரேஷன் முக்கியமா, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது முக்கியமா? கான்சன்ட்ரேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, ரொம்ப கவனமா இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறது அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா அதே நேரத்துல ஜெனரலா ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த அளவுல கான்சன்ட்ரேஷன் முக்கியமா, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது முக்கியமா அப்படின்னு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு என்ன தோணும், இதுக்கு என்ன பதில் தோணும், இது நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதாவது கான்சன்ட்ரேஷன்னா, இப்ப சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸாம்ல படிச்சு பரீட்சை வரும்போது எழுத வேண்டியதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுதான் ஆகணும், அப்ப கான்சன்ட்ரேஷன் தேவைதான். சரி, அதான் இப்ப கான்சன்ட்ரேஷன் தான் அவசியங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி, அடுத்தப்புல வேற யாராவது இதே மாதிரி லைனுக்கு வந்து கூட நீங்க கேள்வியை நீங்க உங்க பதில சொல்லுமா? சொல்லிட்டீங்க வாங்கிட்டு, என்னுடைய பதில நான் ரெண்டாவது சொல்றேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அடுத்தாப்புல அடுத்தவங்க வராங்க வந்து கொஞ்சம் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்தாப்புல எல்லாம் அடுத்த இதுக்கு வரும் அடுத்த ரவுண்டுக்கு வரும் நன்றிங்க நன்றி சரவணன் உங்களை டெம்பரரியா மியூட் பண்ணி வைக்கிறேன் இன்னும் சில பேர் இந்த இந்த ஐயா கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் செந்தில்குமார் திண்டுக்கல் இருந்து பதில் சொல்ல வந்திருக்கேன் அன்மியூட் பண்ணியிருக்கேன் திண்டுக்கல் செந்தில்குமார் பதில் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் கேக்குதுங்களா ஐயா வந்து கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விலகுறது தான் முக்கியம் ஆனா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இல்ல பட் ஆனா அது நம்ம அந்த அந்த என்ன முக்கியத்துவம் அந்த செயல் செயல் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்ல அது அதனுடைய தேவை நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கான்சென்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நினைக்கிறீங்க சரி சரி இது நீங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்க புரிஞ்சதுனால நீங்க உங்களுக்கு சிம்பிளா சொல்லி சரிங்க சரிங்க என்ன சொல்றாங்க சரிங்க சரிங்க ஓகே செந்தில்குமார் உங்களை மீட் பண்ணி வைக்கிறேன் நன்றி வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா குயிக்கா வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஐயாவுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டானா நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுடைய கொஸ்டினுக்கு போயிடலாம் வெரி குட் வெங்கடேஷன் நைஜீரியா குயிக்கா முடிச்சுங்க வெங்கடேஷன் ஓகேங்க ஐயா அதனால தான் ஆடியோ வரல நானு சாரி வீடியோ வரல ஆடியோ மட்டும் வந்திருக்கேன் ஹலோ கான்சென்ட்ரேஷன் சொல்லுங்க கேக்குதுங்களா கேக்குது கேக்குது ஓகேங்கய்யா ஆக்சுவலா வந்து என்னன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து முக்கியம்னு எல்லாரும் முக்கியம் பேசிட்டு இருக்காங்க கான்சென்ட்ரேஷன் அது முக்கியமான பட் பொறுத்தளவு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுது ஆனா அதே சமயத்துல அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து வெறும் கான்சென்ட்ரேஷன் மட்டுமே இது பண்றோம் பட் அவேர்னஸ் ஒண்ணு இருக்கு அவேர்னஸ் நம்ம அவேர்னஸோட இருந்தோம்னாக்க அந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஃப்ரீயா நம்ம கான்சென்ட்ரேட் எப்பயுமே கான்சென்ட்ரேஷன்ல இருந்துட்டு இருக்க முடியாது ஸோ அதனால கான்சென்ட்ரேஷனை வந்து விட்டுட்டு வர்றதுதான் வருதான் சரியான ஒரு இதா இருக்கும் அவேர்னஸ் நமக்கு வேணும் சரி நீங்க தான் ஸ்டூடெண்டா அல்லது ஸ்டூடெண்ட் வேற யாராவது இல்லங்க யாருமே கிடையாது ஸ்டூடெண்ட் யாருமே கிடையாது ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் கலந்துகிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துகிடலாம் இல்ல இல்ல ஐயா வந்து கான்சென்ட்ரேஷன் பத்தி சொன்னீங்களா அதனாலதான் வந்து அது வந்தங்க நானு டாபிக்குமே வந்து ஸ்டூடண்ட் ரிலேட்டட் தான் அதனால நீங்க மட்டும் இருங்க நிறைய பேர் அதை விரும்புறாங்க அந்த கேள்வி அன்மியூட் பண்றேன் ஐயாவோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா வணக்கம் நான் முபாரிஸ் துபாயில இருந்து பேசுறேன் ஐயா நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி எல்லாரும் சொன்னது என்னன்னா கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம் படிப்புல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்போ சரி நீங்களும் ஸ்டூடெண்ட் இல்லாம தனியா தான் வந்திருக்கீங்களா ஆமாங்க இப்ப வந்து பையன் படிக்கிறாரு அப்புறம் அக்கா குழந்தைங்க எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்காங்க அவங்களுக்கு நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவோம் இதுதான் வந்து பொதுவான கருத்தாவும் இருக்கு சரி இருந்தாலும் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் தான் அது மாதிரிதான் வரணும் வந்து மெயின் ரோலுக்கு வரக்கூடாது அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம வந்திருந்தீங்கன்னா நீங்க பார்வை வர மாட்டே இருக்கு சரிங்க நன்றி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ முபரீஷ் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆர் ஐயாவுக்கு பதில் சொல்ல விரும்புறாங்க ஸ்டூடண்ட்ஸ் வேற யாராவது வர்றாங்களா ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்கிறாங்களா யாராவது ஸ்டூடண்ட்ஸே இல்லாம ஸ்டூடண்ட்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் ஒரு கேள்வியும் கிடையாது ஒண்ணும் சொல்ல வேண்டியது கிடையாது விபின் வர்ஷன்
விவின் வர்ஷன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க என்ன படிக்கிறீங்க இத மட்டும் சொன்னா போதும் நான் விவின் வர்ஷன் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சரி செந்தில் குமாரோட பையன் என்ன படிக்கிறீங்க நான் 12th படிக்கிறேன் சரி வெரி குட் வெரி குட் சரி அடுத்தப்ல வேற ஐயா கேட்டாங்களே அதுக்கு பதில் சொல்ல முடியுமா சரி ஓகே விஷால் ஆர் அவங்க வந்து வந்திருக்காங்க அன்மியூட் பண்ணிருக்கேன் விஷால் ஆர் எங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க வணக்கம் ஐயா நான் என் பேர் விஷால் நான் வந்து சென்னையில கீழ்கட்டில இருந்து பேசுறேன் 10th படிக்கிறேன் ஐயா கேட்டாங்களே அது மீன் என்ன படிக்கீங்க தம்பி ஜைனல் ஆப்தீன் அன்மியூட் பண்றேன் எங்க இருந்து பேசுறீங்க அனிலா ஜெயிலா ரிஃபியா பானு புல் ஜெயிலா ஆப்தீன் கவிதா சுகானந்தம் அவங்க இருக்காங்க அன்மியூட் பண்றேன் கவிதா நீங்க பேசுங்க யாரு பேசுறது இப்போ கவிதா குட் ஈவினிங் சார் சொல்லுங்க என் பேரு தனஸ்ரீ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் ஓகே சோ நைஸ் மீட் பண்றேன் உங்களை இவங்க விரும்புனாங்க வாய்ஸ் வரல ரஃபியா பானு சொல்லுங்கய்யா ஹலோ கேக்குதா கேக்குது என்ன படிக்கிறீங்க வந்து பேசுறோம் என் பேர் ஜஹீருல் ஃபரஸ் என்ன படிக்கிறீங்க நான் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்புறம் என் தம்பி வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சரி ஓகே உங்க தம்பியும் பக்கத்துல இருக்காங்களா எல்லாரும் இருக்கோம் சரி என்ன எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க காரைக்குடி 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 ஓகே ஃபைன் ஃபைன் இட் இஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் கவிதா உங்ககிட்ட பேசியாச்சு நெக்ஸ்ட் எல்லாரும் கவர் பண்ணியாச்சு கீழே வந்திருக்காங்க குமார் காட்பாடி அவங்க வந்திருக்காங்க உங்களை அன்மியூட் பண்றேன் பேசுங்க நீங்க உங்க சன்னா டாக்டரோ குமார் சார் வணக்கம் சார் மாலை வணக்கம் ஐயாவுக்கு உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சார் என்னுடைய டாக்டர் வந்து ஜேஜி சிங் என் பக்கத்துல தான் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க இப்ப ஐயாவோட ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க என்ன ஐயா என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி வந்து கான்சென்ட்ரேஷன் அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இப்ப ஜென்ரலா நம்ம வந்து ஒரு படிப்போ இல்ல ஏதோ ஒரு வேலை பண்ணனாக்கா அதுல வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் தேவைதானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதனால ஐயாவோட கருத்து என்னன்னு சொல்றது வாட்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் சரவணன் அவங்க வெயிட் பண்றாங்க சரவணன் அன்மியூட் பண்றேன் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் சரவணன் நான் சந்தீப் சுந்தர 11th படிக்கிறேன் ராசிபுரத்துல இருந்து
எங்க பெரியப்பா வீட்டுக்கு இந்த மீட்டிங்காக வந்திருக்கேன். சரி. சோ ஸ்வீட் சரவணன் பாய். நெக்ஸ்ட் அழகு மணிகண்டன் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க பேசுங்க. உங்க சன் டாட்டர் அழகு மணிகண்டன். ஹலோ சொல்லுமா. ஹலோ என்ன படிக்கிறோமா? ஹலோ வணக்கம் ஐயா. நான் அபிராமி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்டா? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் ஐயா. சரி சரி. 8th ஸ்டாண்டர்டா? பவித்ரா சுகானந்தம் உங்களை அட்மிட் பண்றேன். டாட்டர் சன். ஹலோ. யா நைஸ் சொல்லுமா. ஐ என் பேரு பவித்ரா. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். தேர்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். வந்திருக்காங்க முகுந்த் சென்னை அவங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ. ஐயா வணக்கம். வணக்கம். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னையில இருந்து. சரி. வெரி குட். சரி என்ன விட்டுருவோமா? ஆச்சியா. இப்போ இதுல வந்து கான்சன்ட்ரேஷன் முக்கியமா, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது முக்கியமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். இது இப்போ பாடம் சம்பந்தமான கேள்வியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னா நமக்கு பாடத்துல எதுவுமே விளங்காது, நம்ம எதையுமே புரிஞ்சிட முடியாது. அதனால பாடம் சம்பந்தமா நிச்சயமா கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். பட் இருந்தாலும் நாம வந்து பாடத்தோட மட்டும் நாம வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகல, பாடத்துக்கு அப்பாலும் நாம இருக்கிறோம். பாடமும் நம்மளோட இருக்கு, நம்மளுடைய ஒரு பகுதியா தான் நம்ம படிக்கிற பாடமும் இருக்கு. இப்போ நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு சொல்லி பாக்குறதும் அதுல முக்கியமா இருக்கு. இப்போ நீங்க பிற்காலத்துல நீங்க வந்து இப்ப நம்ம இந்த ஆன்மீக நூல்கள் மனோ தத்துவ நூல்கள் இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய வந்ததுன்னு சொன்னா அதுல ஒரு டெர்மினாலஜி ஒண்ணு வரும், மனோலயம்னுட்டு ஒரு ஒரு வார்த்தை ஒரு வேர்டு, மனோ நாசம்னுட்டு ஒரு வார்த்தை, ரெண்டு டெர்மினாலஜி ஒண்ணு சொல்லுவாங்க. மனோலயம்ங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா இந்த கான்சன்ட்ரேஷனை குறிக்குது. அந்த மனோ நாசங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறத குறிக்கும். இப்ப அந்த அங்க வந்து கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுங்கிற மாதிரி ரெண்டு ஸ்டேட்டை வந்து ஆன்மீகம் மனோவியல் இது சம்பந்தமா விளக்குறாங்க. இப்ப அதுல அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா கான்சன்ட்ரேஷனை விட கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படி கொடுக்குறாங்க? ஏன் கான்சன்ட்ரேஷன் தானே நமக்கு வந்து முக்கியமாக நமக்கு தெரியுது, கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது ஏன் முக்கியம் சொல்லி நம்ம பார்க்கணும். இது நம்ம வந்து பொது எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமா ஒரு அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ உதாரணமா நம்ம பாடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம்,
பாடத்துல கான்சன்ட்ரேஷன் இருந்தா தான் அந்த பாடமே விளங்கும்ங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்போ பாடத்துல ஏன் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல? பாடத்துல கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா பாடம் படிக்க முடியும். பாடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதுக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் தான் காரணமா இருக்கு. பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நமக்கு பாடத்துல நம்ம கவனம் இருக்கிறதுக்கு பதிலா நம்ம கவனம் வேற எங்கேயோ இருக்கு. வேற எங்கேயோ இருக்கிறதுனால இங்க நமக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கு. இப்ப மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கான்சன்ட்ரேஷனும் தேவைதான், கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதும் தேவைதான். இப்ப இதுல நம்ம இன்னொரு அணுகுமுறையா சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுங்கிறது வந்து அது நம்முடைய ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்டே அதான் இருக்கு. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல வந்து அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்ம மைண்ட் வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல லாக் ஆகுது. எதுலையுமே லாக் ஆகாதபடி ஒரு சுதந்திரமா இருக்கிறது தான் ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் உண்மையிலே நம்மளை வந்து ஒரு புதுப்பிக்கிற தன்மையுடைய ஒரு ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான். அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது. இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து கான்சன்ட்ரேஷன் தெரியும், அந்த கான்சன்ட்ரேஷனால ஏற்படக்கூடிய பலனும் தெரியும். இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுனா என்னன்னு சொன்னா, அது ஒரு ஸ்டேட்டே கிடையாது. நம்ம எங்கேயுமே நம்ம ஒரு இடத்துல மனசு வந்து ஒரு இடத்துல லாக் ஆகாம அந்த லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறது. இது வந்து ஒரு ஏதோ ஒரு நிலை கிடையாது. சொல்ல போனா நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதா நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட். அப்ப கான்சன்ட்ரேஷன்ங்கிறது தற்காலிகமா வந்துட்டு போகுது. இப்போ ஒரு கடல்ல வந்து அலை வந்து நிரந்தரமா அலை இல்லாதது நிரந்தரமானு பார்த்தோம்னா, அலை இல்லாம இருக்கிறதா நிரந்தரம், அலைங்கிறது தற்காலிகமா வந்துட்டு வந்துட்டு போறது. அதே மாதிரி வந்து கான்சன்ட்ரேஷனுமே தற்காலிகமா வந்துட்டு போறது. அப்படி தற்காலிகமா வந்துட்டு போறது தப்பு இல்லை, பட் இருந்தாலும் அது வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த நிரந்தரமான தன்மை நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுற தன்மை, அதுதான் ஒரிஜினல் ஸ்டேட். இப்ப நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி நமக்கு ஏற்படுது? இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து பாடத்தை கவனிக்கிறாரு, பாடம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பாடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவனம் அங்க போயிடும். சப்போஸ் பாடத்துல நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, வேற எங்கேயோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, வேற ஏதோ நம்மளை அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொன்னா, எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுவதோ நம்ம கவனம் அங்க நோக்கி போயிடும். நாம நினைக்கிறோம் பண்ண வேண்டிய இடத்துல கான்சன்ட்ரேஷன் இல்லாதபடி வேற எங்கேயோ போறத வந்து நம்ம டைவர்ஷன் சொல்றோம். ஆனா அது டைவர்ஷன்ங்கிறது உண்மையிலேயே அந்த டைவர்ஷன் கிடையாது. நம்ம எதை எதையோ எங்கேயோ இடத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, அந்த அட்ராக்ஷனை நோக்கி போறதுதான் வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷனா நமக்கு இருக்கு. அப்போ கான்சன்ட்ரேஷன்ங்கிறது அது ஒரு இயற்கையா தான் இருக்கு, நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்க நமக்கு ஆர்வம் இருக்கோ அதை நோக்கி நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போ நமக்கு வந்து இப்போ பாடத்துல வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் தேவைன்னு சொல்லி சொன்னா, பாடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். பாடத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆர்வம் தானா வந்தோம், ஆர்வம் வந்தோன்னா கான்சன்ட்ரேஷன் வந்தோம். அப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் தேவைதான். கான்சன்ட்ரேஷன் எதுக்கு தேவைன்னு சொன்னா, கான்சன்ட்ரேஷன் இல்லாம உங்களுக்கு எதுவுமே சாத்தியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல இப்ப நாம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து காமனா யாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. கான்சன்ட்ரேஷனை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கான்சன்ட்ரேஷன்ல விடுபடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் கான்சன்ட்ரேஷனோட முக்கியமானதுன்னு சொல்லி யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, அதுதான் வந்து உங்களை வந்து ஒரு மனசுல வந்து ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கிடக்கூடிய ஒரு தன்மை வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுலதான் ஒரு மன ஆரோக்கியமே கிடைக்குது. அதனால நம்ம வந்து தேவைக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் முடிய, தேவையில்லாம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதுக்கும் முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால், முதல்ல நம்ம வந்து ஒரு ஐடியாவா இப்படி ஒன்று இருக்குங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். வேற அதுக்கப்புறம் அது செயலுக்கு எப்படி வருதுங்கிறதுலாம் கூட நம்ம பிற்காலத்தில்
பாத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க தொடர்ந்து மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு மீட்டிங்ல கூட நீங்க கலந்து நீங்க ஃபர்தரா கூட நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு சொன்னா, கான்சென்ட்ரேஷனை வந்து ஒரு பெர்மனண்டா அதை நம்ம ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்சென்ட்ரேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்க மைண்ட் வந்து ஒரே நிலையில இருந்து ஒரு லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்ப நம்ம லிக்யூட் ஸ்டேட்ல நம்ம இருக்கும் பொழுது நம்ம எங்க வேணாலும் நம்மளுடைய மனதை வந்து அதுல பயன்படுத்திக்கிடலாம். கான்சென்ட்ரேஷனை நம்ம எளிமையா கொண்டு வந்துடலாம். இப்ப கான்சென்ட்ரேஷனை எளிமையா கொண்டு வர்றதுக்கு கூட கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு அவசியமான ஒரு இதா இருக்கு. அதனால எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதுன்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது அது நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும். அதுதான் ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ அந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய லைஃபே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அது நம்ம ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா, அதாவது நம்ம வெறும் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாதபடி ஒரு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஒரு கெப்பாசிட்டி கூடுன ஸ்டூடெண்டா கூட நம்ம மாறிடலாம். அதனால கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட கூட கான்சன்ட்ரேஷன் விடுபடுறது அதோட முக்கியங்கிறத இப்போ நீங்க ஒரு ஒரு கருத்து ரீதியாக நீங்க வழங்கிடுங்க. பிறகு அதை வந்து உண்மையிலே நீங்க வந்து உங்க லைஃப்ல அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல எது வந்து கான்சன்ட்ரேஷன், எது கான்சன்ட்ரேஷன் விடுபடுறதுங்கிறத நீங்க ப்ராக்டிக்கலாக வந்து புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு யாராவது கேள்வி இருந்தாங்கன்னா இங்க கேட்கலாம். முடிஞ்ச அளவுல குழந்தைகள் மூலமா அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா அந்த கேள்விகள் வந்தா நல்லா இருக்கும். அவங்க கேட்கறதுக்கு தயங்கினாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க வாங்கி பேரண்ட்ஸ் கேளுங்க. பேரண்ட்ஸா அந்த கேள்வியை நீங்க ரைஸ் பண்ண வேண்டாம். குழந்தைகள் ரைஸ் பண்ற கேள்வியை நீங்க வேணா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி நீங்க செயல்பட்டு வேணா கேளுங்க. கேள்வி கேட்க விரும்புறாங்க, கான்சென்ட்ரேஷன் இல்லாம நாங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்புறேன். குழந்தைகள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ஹெல்ப் பண்ணுங்க அவங்க பேரண்ட்ஸ். சரவணன், வெரி குட். இங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஒரு சின்ன இதை ஹெல்ப், ஐ மீன் ப்ரொசீஜர் மாதிரி பண்ண வேண்டியது, பண்ணா நல்லா இருக்கும். பேசுறவங்க அவங்களுடைய பேரு, எந்த ஊர், இந்த ரெண்டையும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து இது இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுறோம் யூடியூப்ல, அதுல வந்து 500 பேர் 600 பேர் பாக்குறாங்க. அவங்க பாக்குறவங்க வந்து இந்த கேட்கறாங்க, யார் பேசுறாங்க கொஞ்சம் பேச சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதனால தயவு செய்து பேரு ஊரு சொல்லுங்க. அன்மியூட் பண்றேன், சரவணன் பேசுங்க. சார் வணக்கம். சார் நான் சஞ்சய் சுந்தர் பேசுறேன், ராசிபுரத்திலிருந்து. சரி, எப்படி அப்பா பேர் வந்துட்டு ஸ்ரீ கார்த்திகேயன், எப்படிங்க கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறது? கான்சென்ட்ரேஷன் வந்து இதுல இருந்து விடுபடுறது ஆட்டோமேட்டிக்காவே விடுபட்டுருவோம். அது எல்லா கான்சென்ட்ரேஷன்ங்கிறது நம்ம ரினியூவல் பண்ணால ஒழிய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மூமெண்ட் பை மூமெண்டா தான் புதுசு புதுசா தான் வரும். கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல அப்படி ஒரே நிலையா இருக்காது, அது திருப்பி திருப்பி தான் வரும். அதனால நம்ம விடுபடுறதும் சேர்ந்து இருக்கிறதும் ஒண்ணு, நம்ம விடுபடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து கான்சென்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணும் மொழிய விடுபடுறது எப்படின்னுட்டு நம்ம கேட்க வேண்டியதில்லை, அது நேச்சுரலாவே வந்துடும். இப்ப நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன்ல இருந்து விடுபடுறதும் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறது தான். இப்ப நம்ம அறிவு வந்து சிலர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம ரொம்ப இன்னோசன்ட், இப்போ உதாரணமா இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறதே வந்து குழந்தைகள் எல்லாருமே இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகி அறிவு வளர வளர அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருது. அப்போதான் அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது, மனோரீதியான பிரச்சனைகள்லாம் காரணம் வந்து ஒரு இந்த குழந்தைகள், எந்த குழந்தைகளுமே வந்து எனக்கு மனோரீதியான பிரச்சனைன்னு எந்த குழந்தையும் சொல்லாது, ஏன்னா அதுக்கு மனோரீதியா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிறகுதான் வந்து நம்ம வயசாக ஆக நம்ம அறிவு வளர வளரதான் நம்ம மனோரீதியான பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த எல்லா இதுவுமே வந்து கணந்தோறும் வந்து கணந்தோறும் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனும் கூட புதுசு புதுசா தான் வருது.
அது நம்ம அதனால அது ஒவ்வொரு நேரமும் அது புதுசாவே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஐயா இப்ப நான் கேம் விளையாண்டு இருக்கேன், அது ரொம்ப நேரம் விளையாடுறதுல இருந்து எப்படி வெளில வரணும்னு சொல்லுங்க. நம்ம பிறகு பேசுவோம். நம்ம இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் சம்பந்தமா வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி பண்ணி பார்ப்போம். அடுத்தவங்க இந்த கேம்ல இருந்து வெளியே வர்றது எப்படிங்கறது நம்ம அடுத்தது. Okay, good, good, very nice. வேற யாராவது கான்சன்ட்ரேஷன் பத்தி ஐயா கிட்ட பேச விரும்புறாங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. விஷால் ஆர், விஷால் ஆர் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க முடிஞ்சா வீடியோவும் ஆன் பண்ணீங்க. பேசும்போது பேரு, எந்த ஊர், அத கொஞ்சம் கம்பல்சரியா சொல்லுங்க. ஐயா என் பேரு விஷால், நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். எங்க அப்பா பேர் ராமச்சந்திரன். இப்போ வந்து என் கேள்வி என்ன, நம்ம கான்சன்ட்ரேஷனை உணர முடியுமா? அதாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம எதோடையாவது தொடர்பு கொள்ள முடியும். கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொன்னா எந்த தொடர்புமே இல்லாம இருக்கும். நம்ம ஒரு இதுல தொடர்பு கொள்றோம்னு சொன்னாலே எங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு இருக்கும். இப்போ நீங்க பேசுறத நான் கவனிக்கிறேன்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா அவங்க நீங்க பேசுறத கவனிக்க முடியாது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாம நான் பேசுறத நீங்களும் கவனிக்க முடியாது. அப்போ அங்க கவனம் இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னாலே இங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குன்ட்டு அர்த்தம். கவனிக்கலன்னா எப்படி நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும், அதே மாதிரி நீங்க சொல்றது எனக்கு எப்படி கேட்கும். அதனால அங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு ஏற்படுது. நாம எதையோ பெறுறோம், எதையோ கொடுக்குறோம்னு சொன்னாலே இங்க கான்சன்ட்ரேஷன் இருந்துட்டு இருக்குன்னு. செந்தில்குமார் போயிட்டாங்க. முகுந்த், முகுந்த் உங்களை அட்மிட் பண்றேன், உங்க பேரு, எந்த ஊர், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. பேசுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேன். எங்க அப்பா பேரு சிபி நாராயணன். எனக்கு எப்படின்னா எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து எப்படி நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றப்ப திடீர்னு என் மைண்ட் தான் அப்படியே தானாவே டைவர்ட் ஆயிருது, அது ஏன் ஐயா? இப்போ நம்ம அதாவது டைவர்ஷன் ஆச்சுன்னு சொன்னாலே நமக்கு அங்கே ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்ம 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 போயிட்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு, அல்லது அதில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் மைண்ட் வந்து வேற எதையோ ஒன்று விரும்புது. இப்போ நாம சொல்ல வர்றதுமே என்னன்னு சொல்லி சொன்னால் மைண்டு எல்லாத்துலேயுமே அந்த இடத்துல லாக் ஆகிருக்கிறது கூட விடுபடுறது கூட நல்லதுன்னு சொல்கிறோம், விடுபடுறது கூட ஆரோக்கியமானதுதான் சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனும் தேவை தான், கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதும் தேவை தான். இப்போ டைவர்ஷன் இப்போ வந்து விடுபடுறதுங்கிறது டைவர்ஷனுங்கிற பேரில் நீங்கள் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் விடுபடுறதுங்கிற பேரில் எடுத்துக்கிட்டோம்னா அது நல்ல இது. டைவர்ஷனுங்கும் பொழுது நம்ம ஏதோ நெகட்டிவாக ஏதோ ஒன்று அந்த மாதிரி நமக்கு ஃபீலிங் ஆகுது, தேவையில்லாத ஒன்று நம்ம டச் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஆகுது. மற்றபடி உண்மையிலே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து வர்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன் வந்து விடுபடுறதும் ஒரு அவசியமான ஒரு இதுதான். சொல்ல போனால் கான்சன்ட்ரேஷனோட கூட அதிகமான ஒரு நல்ல நிலை. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இன்னொசன்ட் ஸ்டேட்டை நம்ம இழந்தது தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அதனால அது வந்து இப்போ நம்ம படிப்புங்கிற பேர்லையோ அல்லது முன்னேற்றங்கிற பேர்லையோ நம்முடைய இன்னொசன்ஸை ஒரு காலமும் இழக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அறிவு தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம். அது வந்து அறிவினுடைய எல்லை வந்து இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அறிவு தான், அறிவோட இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் உயர்ந்தது. அதனால அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம இழக்காம பார்த்துக்கிட வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி எந்த அளவுக்கு நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, கான்சன்ட்ரேஷன் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்முடைய வந்து எதுலையுமே லாக் ஆகாத ஒரு சுதந்திரமான ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கும்
நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனா என்னங்கிறதையும் நம்ம அடிஷ்னலாக கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து பொதுவாக எங்கேயுமே சொல்லி கொடுக்கல, நம்ம பாடத்திட்டத்துல கூட இல்லை. எல்லாமே வந்து நம்ம வந்து எங்கேயோ இடத்துல லாக் பண்ணுறதுக்கு தான் பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அப்படி தான் பண்ண முடியும், அதுலேயும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நாம் வந்து அடிஷ்னலாக இப்போ நாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லிச்சோம்னா, இந்த பாடத்தையும் கடந்த ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பாடத்தை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம சொல்றது இடைஞ்சல் இல்லை, பாடத்தை சொல்றது பாடத்தையும் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்றோம். அந்த ஒரு பேசிக்கா கூடிய உயிரோட்டமா இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டையும் நம்ம கொஞ்சம் ரெகனைஸ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா வச்சு ரெகனைஸ் பண்ணிக்கிடுங்கிறது நம்ம சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ். சோ நைஸ் முகுந்த், என்ன படிக்கிறீங்க? சரி, ஓகே, அன்மியூட் பண்ணிட்டாங்க, மியூட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, தேங்க் யூ, வெரி நைஸ் இட் இஸ். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க? சரவணன், உங்களை அன்மியூட் பண்றேன். ஸ்டூடண்ட் நேம், என்ன படிக்கிறீங்க, எந்த ஊர், சொல்லுங்க. என் பேரு ஜெயா ஆதித்யா, ராசிபுரம். சரவணன், எங்க அப்பா பேரு சரவணன். இங்க இந்த சென்னையில செகண்ட் இயர் ஐஐடி படிக்கிறேன். இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு நீங்க சொல்றீங்க, அது அப்படி அது என்ன ஸ்டேட்டு? இன்னசென்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும், இல்லை என்ன பண்ண இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு போக முடியும்? அதாவது இப்ப நீங்க எல்லாருமே வந்து நீங்க குழந்தையா இருந்துதான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அதனால நீங்க இன்னசென்ட் ஸ்டேட்ல இருந்தா இன்னசென்ட் கடந்து நீங்க வந்திருக்கீங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, எதுலையுமே லாக் ஆகாது, ஒரு ஈஸியா எல்லாத்தையோடையுமே ஈஸியா மிங்கிள் ஆகுற மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம இழக்கும் பொழுது நம்ம அறிவு தான் பிரதானமா போறது. அறிவினுடைய பிரதானத்தினால செலக்ட் பண்றோம், இது வேணும் அது வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுல வர்றதுனால நம்ம மைண்டே வந்து வேற ஒரு வகையா வேற வகையா மாறிடுது. அந்த இன்னொரு ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த பிரச்சனையிலே இன்னும் கொஞ்சம் லாக் ஆகிடுவீங்க. எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துல லாக் ஆகிற மாதிரி மோசமான விஷயத்துலையும் லாக் ஆகிடும். அதனால நம்ம அறிவு வந்து இந்த லாக் பண்ணுற வேலையெல்லாம் அறிவு பார்த்துருது. அதனால அந்த இன்னொசன்ட் ஸ்டேட்டில் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு உரைநிலைக்கு போகாமல் ஒரு லிக்விட் ஸ்டேட்லே இருக்குது. எந்த அனுபவங்கள்லையுமே லாக் ஆகிறது இல்லை, அனுபவங்கள் எல்லாம் விடுறதுக்கு கற்றுக்கிடுது. அப்போ அந்த விடுறது கற்றுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னா ஒரு சுதந்திரமான ஒரு தன்மைகள் மைண்ட் மனசு அளவுல ஒரு சுதந்திரமான தன்மையை நாம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான பங்கு. அதனால அதே நேரத்தில் படிக்கிறதுக்கு படிச்சுக்க வேண்டியதுதான், இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கி வைக்கிற மாதிரி கீழே இறக்கி வைக்கிற தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரு லிக்விட் ஸ்டேட்ல நம்ம நம்முடைய மன அறிவை வந்து நம்ம மனசை வந்து லிக்விட் ஸ்டேட்லயே இருக்கிறதுக்கு அது முக்கியமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். அது செயல்படுத்தணும்னு கூட அவசியம் இல்லை, அது ஒரு முக்கியமான பங்கு அதுல இருக்குங்கிறத நீங்க மட்டும் அறிவுபூர்வமா ஒரு இன்டலெக்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அழைப்போம். டியர், ஐஐடில என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். அப்படிங்களா? சோ யூ ஆர் ஸ்டேயிங் தேர் இன் தி ஹாஸ்டல் இட்செல்ஃப்? ஆமா. ஓகே, கிரேட், சோ நைஸ் ஆஃப் யூ. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஐயாவோட தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. The elegant France, if anybody or a child from France who cannot speak very well in Tamil or English wants to ask question of the children, I am here, I think, okay, communicate by easily. சரி, அடுத்தாப்புல இப்ப நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் இப்போ நான் இது கான்சன்ட்ரேஷன் வந்து எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லி எல்லாருமே இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து சரியாக கிடைக்கல. இப்போ பாடம் படிக்கணும்னுட்டு நினைக்கிறோம், பாடத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது, டைவர்ஷன் ஏற்பட்டுருது.
இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுனா என்ன, ஏன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் கிடைக்காம கான்சன்ட்ரேஷன் ஏன் தடுமாறுது, இப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ உதாரணமா ஒரு ஒரு கேம் தான் நம்ம விளையாடுறோம்னு சொல்லுங்க. கேம்னு சொல்லி சொன்னால் சிலவங்க வந்து இந்த இந்த குழந்தைகளுக்காக நம்ம கேம் இது ஒன்று சில ஒரு கேம் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது நம்ம வாயில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கிடணும், அந்த ஸ்பூனில் வந்து கொஞ்சம் ஆயில் அல்லது ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் எதையாவது ஒன்றால் வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் விழாதபடி நீங்கள் ஒரு 50 மீட்டர் ஓடணும். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய நீங்கள் நடக்கிறது ஓடுறது கூட இதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் தடுமாறினாலும் கூட இப்போ அந்த ஸ்பூனில் இருக்க எலுமிச்சம்பழம் கீழே வந்துடும். அப்போ நீங்கள் வாயில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சுருக்கிறீங்க, அந்த ஸ்பூனில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறீங்க, இப்படி இந்த பொசிஷனில் இருந்து நீங்கள் ஒரு 50 மீட்டர் ஓடணும். இப்படி 4-5 பேர் ஓடினாங்கன்னா யார் ஃபர்ஸ்டில் வராங்கிறது ஒரு கேம்னு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஓடுறீங்க, எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஓடுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஓடிட்டு இருக்கும்பொழுது யாரோ உங்களை பேர சொல்லி கூப்பிடுறாங்க, உங்களுக்கு கேக்குது. இப்ப நீங்க அந்த பக்கம் திரும்புவீங்களா? நீங்க திரும்பினீங்கன்னு சொன்னா ஸ்பூன்ல உள்ள எலுமிச்சம்பழம் கீழே வந்துடும். கேக்குது, பட் இருந்தாலும் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல, நீங்க என்ன நீட்டு சொல்லி எட்டி பார்க்காதபடி நீங்க உங்க வேலையில தான் கவனமா இருக்கிறீங்க. இப்ப அதே மாதிரி வேற ஏதாவது அட்ராக்ஷன் ஒருத்தர் கூட வேற 2-3 பேர் கூட கூப்பிடலாம், என்ன தவணும் பண்ணலாம். ஹலோ, பக்கம் திரும்புறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க எடுத்திருக்கிற பணியில தான் உங்களுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. இதை நீங்க மெயின்டைன் பண்ணணும், இதை கரெக்டா கொண்டு போயிடணும்ங்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால உங்க கவனத்தை எது வேற ஏதாவது அட்ராக்ட் பண்ணாலும் கூட உங்க கவனம் அங்க போறது இல்லை, நீங்க அதுக்கும் ஆன்சரபுளா நீங்க மாறுறது இல்லை. அப்போ இந்த இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கவனம் வந்து இப்போ நீங்க பாடம் தான் படிக்கிறீங்க, பாடம் படிக்கிறது வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் படிக்கலாம், ஏதோ நம்ம ஒரு கடமைங்கிற மாதிரியும் படிக்கலாம். அப்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே வருஷ கடைசியில் வந்து பரீட்சை எழுதுறோம். அன்னைக்கு பரீட்சைக்கு முந்தின நாள் நீங்கள் பாடம் எடுத்து படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அன்னைக்கு நீங்கள் பாடம் என்னெல்லாம் படிக்க முடியுமோ அதை தான் நீங்கள் மறுநாள் பரீட்சையில் நீங்கள் ரிப்ரொடியூஸ் பண்ணி எழுத முடியும். அப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு முக்கியமான நாளில் இருக்கிறதுனால அன்னைக்கு உங்களுக்கு கவனம்லாம் வேற எங்கேயும் போகாது. சினிமாவை பற்றியோ வேற எதை பற்றியோ அல்லது நண்பர்களை பற்றியோ வேற எந்த கவனமுமே வந்து உங்களுக்கு டைவர்ஷன் இருக்காது. பாடம் தான் உங்களுக்கு மெயினாக இருக்கிறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏற்படலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே கான்சன்ட்ரேஷன் ஏற்படும், டைவர்ஷன் தான் குறையா இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வா அங்கே வாங்கி கூப்பிட்டாலும் கூட எல்லாத்தையும் கீழே போட்டுருவீங்க. அப்போ டைவர்ஷன் ரொம்ப குறையா இருக்கும். அப்போ காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அன்னைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு நம்ம எடுத்தால் தான் உண்டு, இப்போ ஏதாவது பார்த்தா தான் உண்டு. இன்னைக்கு பார்க்கலன்னா அது என்றைக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லா நாளும் கொடுக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக அப்படி தான். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சப்போஸ் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம், நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் வருது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா கான்சன்ட்ரேஷன் வராமல் இருக்கு. இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரூத். அப்போ நம்ம வந்து ஒரு இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு கற்றுக்கிட்டா போதும். கான்சன்ட்ரேஷனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாலே அது ஒரு போராட்டமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை நோக்கி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிவர்ஸில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் அவசியம் தெரியுது. படிப்புக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் டெவலப் பண்ண முடியாது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், கான்சன்ட்ரேஷன் குறையா இருக்குன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கே ஆர்வம் இன்னும் குறையா இருக்குங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த ஆர்வத்தை கூட்டுறதுக்கு என்ன உண்டுங்கிறத நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்
நீங்க எப்படி திங்க் பண்ணா அல்லது உங்க பாடம் சம்பந்தமா நீங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்ங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, நாம எந்த பாடங்கள் படிக்கலாம் தானே, நீங்க கொஞ்சம் லிமிட் பண்ணி படிக்கணும். நீங்க ஒரே நேரத்துல எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உலகத்துல ஒண்ணுமே படிக்க முடியாம போயிடும். ஒரு ஒரு அளவோட நீங்க நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் சொன்னா ஒரு இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க படிக்க வேண்டிய பகுதிகளை கொஞ்சம் லிமிட் பண்ணிடுங்க. லிமிட் பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரம்ங்கன்னா ஒரு டெம்பரரியா ஒரு கான்சன்ட்ரேஷன் வர்றது ஈஸி. பெருமனண்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வந்து கான்சன்ட்ரேஷனோட படிப்பேன்னு சொன்னா அது கொஞ்சம் உங்களை ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பர்டனான வேலையை கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு லிமிட் பண்ணிடுங்க. உங்க ஒரு எல்லாம் லிமிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீ ஆயிடலாங்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஒரு டெம்பரரியா நீங்க பண்ணணும் போது கான்சன்ட்ரேஷன் அதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வமும் வந்து நம்ம செயல்படுத்துற மாதிரி ஒரு அம்சமா இருக்கணும். இருந்ததுன்னா அது கான்சன்ட்ரேஷனோட ரிலேட்டடா இருக்கும். நம்ம கான்சன்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க கான்சன்ட்ரேஷன் சம்பந்தமா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால கேட்கலாம். ஐயா கூட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க, ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் பத்தி, ஸ்டூடெண்டோடைய இஷ்யூஸ் பத்தி பேச விரும்புறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்களே பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்கள் பேச விரும்பலன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம். பிரேம் குமார் அப்படின்னு ஒருத்தர் பிஹெச்டி ஸ்காலர், அவர் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் அவர் சிஸ்டத்தில் வரமாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் ஐயாவோட பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க. சரி பார்க்குறேன் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துறேன். ஓகே பிரேம் குமார் அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஐயாவோட பேசலாம். ஓகே சார். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க, டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸ் ஒர்க்ஸ், சார் ஒர்க்ஸ், அதனால என்னோட ஒர்க்கை என்னால் கான்சென்ட்ரேட்டாக பண்ண முடியல. அதனால இப்போ நான் ஒன் இயர்ல என்னோட முடிக்க வேண்டிய ஒர்க் இப்போ டூ இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது ஒரு கோல் செட்டிங்ல அது ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. என்னோட கோலை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஈவன் நான் வந்து 2:00 நைட் 12 வரைக்கும் ஒர்க் பண்றேன், மார்னிங் 5:00 எஞ்சி திருப்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் 5 to 6 அந்த டைம்ல எஞ்சி திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, இதால என்ன வொர்க் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஐயா, இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். நான் இல்ல இது நீங்க வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க சும்மா இல்ல, நீங்க எல்லாம் உழைக்க தானே செய்றீங்க. உழைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றது. உழைப்பெல்லாம் கரெக்டா இருக்கும் பொழுது இப்ப இது வந்து வேற காரணம் தான் எடுக்க முடியும். இது வந்து உங்க மேல எந்த குறையுமே இல்லை, அதனால உங்க மேல நீங்க குறைன்னு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கே மனசு வராம டிவியேஷன் ஆகுற மாதிரி இருந்தா மட்டும்தான் என்ன பண்றதுங்கிறது நம்ம யோசிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு உபாயம் சொல்லணும். இப்ப இதுல வந்து நீங்க எல்லாமே கரெக்டா தானே பண்றீங்க, கரெக்டா பண்ணிதான் சிலது முடிக்க முடியாம போகுதுன்னு சொன்னா அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இது எக்ஷன் ஆகுறது தப்பு இல்லை, நல்ல தப்பு இல்லை. அதாவது எப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கே நடக்கல, ஒர்க்கே நடக்காம நாம வந்து மனசு வந்து வேற டைவர்ஷன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா அப்பந்தான் நீங்க வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, இவ்வளவு நாளை கூட முடிக்கணும்னு சொல்லுங்க. அது கூட என்னன்னா லாங் டேர்ம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றத விட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அல்ல ஒரு நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி, அல்லது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணுங்கிற மாதிரி லிமிட் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணணும், எதை முடிக்க முடியாம இருக்குங்கிறத பார்க்கணும்.
இப்போ உங்களுக்குமே கூட என்னன்னா நீங்க வந்து உங்க இதுல வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க எப்படி கொஞ்சம் உழைக்கிறது கொஞ்சம் உழைச்சாலே உங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி உங்க இதை கொஞ்சம் குறைச்சு விட்டா அந்த ப்ராஜெக்டும் கொஞ்சம் குறைச்சு பாருங்க. நிறைய படிக்கிறத விட கொஞ்சம் ஓரளவு லிமிட்டடா சப்ஜெக்டா லிமிட் பண்ணாம்னு சொன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாக்குறது பாருங்க. எனக்கு அந்த நீங்க அந்த மாதிரி உங்க பிஹெச்டி ஒர்க் சம்பந்தமா எனக்கு அது என்னங்கிற ஐடியா இல்லை எனக்கு. சரிங்க, வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இது எனக்கு அந்த ஐடியா சொல்ல தெரியல. ஏன்னா அது வந்து உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னங்கிறது எனக்கு தெரியல. சரி சரி, என்னங்கிறதுனால இது எப்படி குறைக்க முடியும்ங்கிறது அதை பத்தி நாலேஜ். சரிங்க சரிங்க, இப்போ என்னோட ரெண்டாவது கேள்வி என்னன்னாங்க, இப்போ நான் பிஹெச்டி படிக்கிறதுனால எப்பயுமே ஒரு 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 விஷயமும் எடுக்கும்போது எல்லாமே புதுசா இருக்குங்கய்யா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பேப்பர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரெசென்ட் பண்ண போறேன், அது வந்து ஒரு புது விஷயமா இருக்கு. அதே மாதிரி என்னோட பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றதுக்காக நிறைய ஜேர்னலுக்கு அனுப்புறேன், அந்த மாதிரி எல்லா விஷயமே என்னோட வாழ்க்கையில வந்து இப்போ புதுசா இருக்கு. அப்படி புதுசா இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் ஏற்படுது, இது வந்து நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோமா இல்ல தப்பா பண்ணிருக்கோமா, இப்ப நம்ம பண்றது கரெக்டா இருக்கா, நம்மள யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ற அந்த பய உணர்வு எனக்குள்ள இருக்குங்க. எல்லாமே புதுசா இருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு ஒரு ரூட்ல தெரிஞ்ச ரூட்ல போகும்போது நம்மளுக்கு ஒன்றும் பயம் இருக்காது, நம்ம தெரிஞ்ச ரூட் தான் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். ஏன்னா இப்போ என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு ரெண்டு வருஷமாவே எல்லாமே புதுசாவே இருக்கு. எங்க நான் இப்போ நிறைய ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே போறேன், அப்படி போகும்போது என்னன்னா எல்லாமே புது விஷயங்களா இருக்கு. அப்படின்றப்போ உள்ளார ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க, அது வந்து என்ன ஃபர்தரா மூவ் பண்ண தடுக்குது, போகாம தடுக்குது. வழிகாட்டி மாதிரி ஒருத்தர் வச்சிருக்காங்க ஐயா, சார் இருக்காங்க ஐயா, அவங்க தான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதான் சார் வந்து இங்க போங்க இது பண்ணிருங்க அப்படி சொல்லிடுறாங்க. நாங்க சரின்ட்டு நாங்க அவங்க போய் அது பண்ண போறோம். ஏன்னா நம்ம நாங்க தான் வந்து டைரக்டா போவோம், இப்ப யூனிவர்சிட்டியில போய் நம்ம ஒர்க்கை நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்படின்றப்ப அந்த தயக்கம், அந்த பயம்ன்ற தயக்கம்ன்ற மட்டும் போவே மாட்டேங்குது என்ன விட்டு. அது வந்து நீங்க அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. நான் வந்து இப்ப நம்முடைய நூல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஒரு, அதாவது உங்க மனசை வந்து நீங்க ஃப்ரீயா விடணுங்கிறத கற்றுக்கிடுங்க. மனசு அந்த தயக்கம் பயங்கள்லாம் கூட போயிடும். போறது இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து கல்கத்தாவில் ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து அந்த இந்த தியாசபி இதுகளில் அவர் சில பண்ணாங்கன்னா ஒரு பாதிரியார் புக்கு படிக்கிறாரு. அவர் பாதிரியாருக்கு படிக்கிறது காலேஜில் படிக்கிறாரு. அவருக்கு படிச்சு முடிச்சது பிறகு பாதிரியாரா மாறி பிரீச் பண்ணுவோம். அவரு என்னன்னு சொன்னா அவருக்கு வந்து மைக் எடுத்து டெய்லி சர்மன் தான் நடத்தணும். அவர் என்னன்னு சொன்னா மைக் எடுத்தனாலே கையாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதை எப்படி இந்த மாதிரி பயத்தோட இது பண்றது, பயத்தை எப்படி டீல் பண்றதுங்கிற மாதிரி இது இதுல எப்படியோ நம்முடைய கருத்துக்களை எப்படி அவர் தெரிஞ்சிருந்திருக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த நடுக்கம்லாம் நின்று போச்சுது. நின்று போய் நல்லா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆயிட்டுது. அப்போ அந்த மாதிரி நீங்க உங்களை நீங்க ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். பயங்கிறது கூட இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. இயற்கைன்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சொல்ல போனா பயம் இருந்தா தான் உங்களுக்கு வேலையை கூட ஒரு சில சில இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு சில பயம் கூட உதவி பண்ணும். அது அதெல்லாம் கூட எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிடுங்க. மற்றபடி பயமே இல்லாம இருக்கணும்ட்டுலாம் ஒரு முயற்சி பண்ணக்கூடாது. அதை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா மனசே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். மனசை ஃப்ரீயா விடுறது அதை நீங்க நம்ம நூல்களை கூட நீங்க படிச்சு பாருங்க. உங்க புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க ஐயா, ஆனா எனக்கு அந்த புறம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும், அது சம்பந்தமா புக் ஏதாவது இருக்குங்களா ஐயா? அகம் சம்பந்தமா நான் எல்லாமே புரிஞ்சுட்டேங்கய்யா. ஓரளவுக்கு என்னால என்னோட தாட்ஸ் வந்து நான் விட்டுட்டேன், அது போக்குல போக விட்டேன். அதனால நான் இப்போ முன்னாடி எல்லாம் தூங்கறதுக்கு முன்னாடி நான் வந்து பாட்டு கேட்டுட்டு தூங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஓடிக்கிட்டே இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். இப்ப வந்து நான் ஃப்ரீயா விட்டுட்டேன், அதனால ஒரு ஸ்லீப் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கய்யா. புறம் சம்பந்தமான புக்ஸ் ஏதாவது இருக்குங்களா ஐயா? புக்ஸ், வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? புறத்துக்காக நம்ம ஒன்றும் பண்ணல. இந்த புறம் நீங்க வந்து நீங்க பிளான் பண்ணி செய்ய வேண்டியதுதான். செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான். நல்ல வேலையை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. அந்த வேலையை நீங்க முறைப்படி நீங்க சிந்திச்சு செயல்படணுங்கிறது. ஏன்னா இது வந்து புறத்தை பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்களே, புறத்தை பத்தி ஒன்னு மாதிரியா நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலா தான் நிறைய சொல்லாம விட வேண்டியது இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லாம விட்டாங்க. இப்ப நாம அந்த இடத்த மட்டும் தான் நம்ம நிறைவு பண்றோம். சைக்கலாஜிக்கலா சொல்றதுதான் நிறைய சொல்றோம், புறத்து உள்ளதுல அதிகமா நம்ம சொல்லல. சரி, நன்றிங்க. நன்றி நன்றி பிரேம். நீங்க பேசுறது அண்ணாமலை
எனக்கு பிடிச்ச விஷயத்துல காட்டுற கான்சென்ட்ரேஷன ஈக்குவலா பிடிக்காத விஷயத்துல காட்ட முடியல. அதாவது கான்சென்ட்ரேஷனே வந்து பிடிச்சதோட தான் சம்பந்தப்பட்டு போகும், பிடிக்காததோட பிடிக்காததுன்னு சொன்னாலே அதை விட்டு விலகிறதுக்கு தான் பார்ப்போம். அதுல இணையாது, அதுதான் அதான் இயற்கை அது. ஆனா நம்ம என்னன்னு சொன்னா பிடிக்காத விஷயத்தையும் பிடிக்கிற விஷயமா மாத்தணும்னு சொன்னா கான்சென்ட்ரேஷன் அங்க போகும். இப்ப நம்ம பாடம் படிக்கிறது பிடிக்கிற விஷயமாவும் இருக்கலாம், பிடிக்காத விஷயமாவும் இருக்கலாம். பாடம் படிக்கிறது வந்து பிடிக்கிற விஷயங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனையை நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது நமக்கு அவசியம் நீட்டு சொல்லி சொன்னால் பிடிக்கல, பட் இருந்தாலும் இது நமக்கு அவசியம்னுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிறகு நம்ம அது மேலே கவனம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பு வந்துடும். அதனால நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலே ஒரு பிடிக்கிற விஷயமா மாறிடும், பிடிக்காத விஷயம் கூட பிடிக்கிற விஷயமா மாறிடும். அதுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை பொறுத்திருக்கு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆர்வமும் வரும், ஆர்வம் தான் கான்சன்ட்ரேஷன் ஆகும். நன்றி. Thank you, thank you very much. வேற யாராவது ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி, அப்புறம் அடுத்தாப்புல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஒரு சின்ன ஒரு பிரீஃபாக ஒன்று சொல்லிடலாம். சொல்லிட்டு அடுத்த ஓகே ஓகே இதில் கூட கேட்டாப்புல அதாவது கேமில் விளையாடிட்டு இருக்கும்போது கேம்லேருந்து வெளியே வர முடியல, அது நம்மளை இழுத்துட்டு போயிடுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்மளை வந்து மயக்கி போடக்கூடிய ஒரு அம்சம் எதில் இருக்குன்னு சொன்னால் இன்பங்கள்கிட்ட எல்லாமே நம்மளை மயக்கி போடுற ஒரு அம்சம் இருக்குது. அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்பம் கிடைக்குது, இன்பம் கிடைக்கிறது மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. அப்போ அந்த அட்ராக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் நமக்கு ஒரு மயக்கமும் வந்துடுது. அதனால தான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் கேட்கும் பொழுது ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கிறேன், கேம்லேருந்து என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லி சொன்னால் அது இயற்கை, அதுவும் இன்னும் இது இல்லை, அது அதனுடைய இயற்கை அப்படி தான். ஏன்னா நம்மளை மைக்கு போட்டிருக்காது, மைக்கு போட்டிருக்கனால அதுலேருந்து வெளியே வர முடியல. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஏதாவது நம்ம பிடித்தமான ஒரு படம் பார்க்குறதோ, ஏதாவது ஒரு பிடித்தமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி ஏதாவது பார்க்கமோ நம்மளை அறியாமலே அதில் லாக் ஆகிடும். அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் தெரிஞ்சிட வேண்டிய ஒரு நம்ம நிறைய ஹேபிட் நம்ம டெவலப் பண்றதுல இந்த இன்பங்கள்ல லாக் ஆகாம நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கிடணும்ங்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு, அப்படி ஒரு எச்சரிக்கை உணர்வு டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இன்பங்கள் எல்லாமே நம்ம முடக்கி போட்டுறோம். அதனால இன்பங்களுக்கு நம்மளை வந்து கட்டுப்படுத்தி நம்மளை சிறைப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அதுல இருக்கு. துன்பங்களுக்கு அப்படி கிடையாது, துன்பங்கள்ல வந்து நம்மளை வந்து தள்ளி விடும், எப்பவுமே துன்பங்களை நம்மளை விரட்டி விடுறதுக்கு தான் பார்க்கும். இன்பங்கள் வந்து நம்மளை பிடிச்சி முடக்கி போட்டுரும். அதனால இது வந்து ஜெனரலாக நம்ம ஒரு கூகுள் தெரிஞ்சுக்கிடணும். இன்பங்கள்னாலே எது இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்து நம்மளை வந்து நம்மளை மறக்க வைக்கிறதோ, ஒரு தன்னை மறந்த நிலைக்கு எது இதெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போதோ, அதெல்லாம் நம்மளை வந்து மயக்கி போடுது, நம்ம அதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்ங்கிற உணர்வை வந்து ஒரு அதுக்காக நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை. இந்த எச்சரிக்கையா இருக்கணுங்கிற எச்சரிக்கை உணர்வு மட்டும் நமக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா காலப்போக்கில் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துடும். அதனால ஒரு எச்சரிக்கை இன்பங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா அதுல நம்ம இன்னொரு ஹேபிட்டும், அதான் நம்ம நல்ல பழக்கங்கள் நீட்டு சொல்றதுல இன்பங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கிறதையும் பழகிடணும். அதே மாதிரி இந்த துன்பங்களை வந்து கொஞ்சம் தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் நம்ம டெவலப் பண்ணிடணும்.
ஆனா நமக்கு நல்ல குவாலிட்டிஸ் சொல்லி பார்க்கும்போது இன்பங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கிறதும் ஒரு குவாலிட்டி, துன்பங்களை தாங்கி பழகிறதுங்க. ஏன்னா துன்பங்களை வந்து எல்லாருமே துன்பங்களை கொண்டு விலகி ஓடுற ஒரு பழக்கம் தான் இருக்கும். இப்படி சொல்ல போனா இப்ப நம்ம சில நேரங்கள்ல வந்து பரீட்சைக்கு நம்ம படிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் வழக்கமா பண்றத விட கொஞ்சம் அதிகமா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கலாம். அப்ப எனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா சில கஷ்டங்கள் எல்லாம் நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சிலதெல்லாம் முன்னேற முடியும். அப்ப அந்த மாதிரி இதுல வந்து நம்ம கஷ்டமே படமாட்டேங்கிற மாதிரி இல்லாதபடி அதை கொஞ்சம் கிராஜுவலா நம்மளுடைய கெப்பாசிட்டியை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணி நாம அந்த அதான் வந்து துன்பங்களை தாங்கி பழகிறதுங்கிற மாதிரி. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கிராஜுவலா நம்ம ஒண்ணுன்னா நம்ம இது பண்றோம், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துடணும்னு நினைக்கிறோம், அல்லது நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு பாடி பில்டப் எக்ஸசைஸ், அல்லது ஆரோக்கியமா வளர்றதுக்கு. இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது கிராஜுவலா நம்ம அதை பழக பழக அது கொஞ்சம் ஈஸியா போயிடும். ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பத்தி ஒரு ஒரு உண்மையான சம்பவம், அது ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அவர் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஷார்ட் புட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஷார்ட் புட்னா இந்த குண்டு, அதாவது குண்டு எரிதல்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஒரு வெரைட்டி உண்டு. அந்த குண்டு எரியறதுல வந்து அவரு ஏதோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பண்ணதுல வந்து அவருக்கு ஓரளவு அந்த நல்ல ரேங்க்கு வர்ற மாதிரி வந்துடுறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு சரியான முறையில ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியல. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னா அவர் எப்பெல்லாம் விழிச்சிருப்பாரோ, விழிச்சிருக்கும் போதெல்லாம் அந்த கையில வந்து அந்த ஷார்ட் புட்டை கையில தூக்கி வச்சுட்டு ஒரு கையில வச்சுட்டே இருப்பார். அவரு காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எப்பப்பெல்லாம் இருந்தாலும் ஒரு கையில அந்த ஷார்ட் புட் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு கையில அதை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து நீங்க ஒரு பொருளை நீங்க கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா என்ன ஆகும், அது வந்து அது வெயிட்லெஸ்ஸா மாறிடும். அப்புறம் கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிடும் பொழுது சும்மா சாதாரணமா சும்மா கல்லத்தி கறிகிற மாதிரி தீங்க எரிஞ்சு வேர்ல்டு ரெக்கார்டே கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ அது வந்து பார்த்தோம்னு கஷ்டமான வேலை தான், அது பழக பழக அப்படியே அது சுலபமான வேலையாயிடும். இதே மாதிரி என்னுடைய முன்னோர்களை பத்தி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அது ரியல் சம்பவம் தான் அது. அந்த காலத்துல வந்து அந்த எங்களுடைய மூதாதையர் வீட்டில் இந்த குதிரைகள்லாம் வளர்த்துருந்துருக்குறாங்க. அப்போ இவர் வந்து கொஞ்சம் ஒரு வாலிப வயசுல இருக்கிற டைம்ல இவருடைய ஹேபிட் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு அந்த குதிரை குட்டி ஒன்று போட்டிருக்கு. அந்த குதிரை குட்டியை வந்து டெய்லி காலையில ஒரு தூக்கி தலைக்கு மேல தூக்கி போறான். ஏன்னா சின்ன குட்டியா இருக்கும்போது தூக்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அவன் சொன்னா டெய்லி அதை அப்படியே தூக்கி தூக்கி கடைசியில் ஒரு பெரிய குதிரையாகும் பொழுது அந்த குதிரையை அப்படியே தூக்கிடுவான் அந்த தலைக்கு மேல. அப்போ உண்மையில பாருங்க அந்த ஒரு சாதாரண விஷயம்தான், பட் இருந்தாலும் ஹேபிச்சுவலா டெய்லி பண்ணும் பொழுது அதை குதிரையே தலைகிறது மேல தூக்குறான்னு சொன்னா அது அந்த குட்டியா இருக்கும்போதே அப்படியே பழகி கொண்டு வந்து அது அப்படியே ஒரு ஹேபிட்டாகவே ஃபுல் டெவலப் ஆகிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ பொய்யான விஷயம் மேல நடைமுறை சாத்தியமான விஷயம். இப்போ அந்த மூதாதையரை பத்தி இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரான்னு சொல்லி சொன்னா அவர் எங்கேயோ படி ஊருக்கு எங்கேயோ போய் ஒரு வாரம் கழிச்சு போய் வந்திருக்கிறாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் குதிரையை தூக்குறான்னா தூக்க முடியல, ஏன்னா இடையில ஒரு பிரேக் விழுந்து வச்சு பிரேக் விழுந்த உடனே அந்த குதிரையை தூக்குற வீட்டு ஒரு அதோட கோஸ் ஆயிட்டது. ஆனா அதே நேரத்துல கண்டினியூஸா பண்ணும் பொழுது அதுவும் கூட சாத்தியமாகும். அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு கஷ்டத்தையுமே நாம வந்து தாங்கி பழகினாதான் சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு குண்டை கையில எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கிறது கஷ்டம்தான், அப்படி சின்ன விஷயங்கள் எல்லாம். ஆனா அது ஹேபிச்சுவலா தொடர்ந்து பண்ண அது ஒரு கஷ்டமான விஷயம் கூட அது ஈஸியான விஷயமா மாறி போயிருது. அதனால ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னா இன்பங்கள் மேல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், துன்பங்களை கொஞ்சம் தாங்கி பழகணும். இது வந்து நம்மளுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் முன்னேற்றகரமா போறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப அந்த பையன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கேம் விட்டு வெளியே வர முடியலங்கிறது காரணம் சொன்னா இன்பத்தினுடைய லாக் அதுதான், அதான் லாக் பண்ணி தான் வச்சுக்கிட்டோம். அதனால நம்ம கொஞ்சம் இன்பங்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு படிப்பினையை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
வேற ஏதாவது இது சம்பந்தமான ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ ஏதாவது இருந்தாங்க? சரவணன் அவங்க வந்திருக்கீங்க, வெரி குட். ஐயா நீங்க சொன்னது புரிஞ்சதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரிங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஸ்லைட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய ஸ்லைட் இருக்கு. ஓகே, சரவணன் திரும்பி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். கிரேட், வணக்கம். வணக்கம் வணக்கம், நான் மிஸ்ஸஸ் பேசுறேன். சொல்லுமா? ஒரே ஒரு டவுட்ங்க மேம். சொல்லுமா? அதாவது இப்ப பசங்களும் போன் வச்சு பாத்துட்டு இருக்காங்க, இப்ப நம்மளும் பாக்குறோம். அப்படி பாக்கும்போது நீங்க நம்ம வேண்டாம் தப்பு கிடையாது. அது மாதிரி அவங்ககிட்ட சொல்லுங்க, உன் கடமையை நீ முடிச்சுட்டு நீ கூட விளையாடுப்பா கொஞ்ச நேரம், கடமையை முடிக்கிறதுக்கு முன்னாடி செல்போன் விளையாடாத அப்படிங்கறத சொல்லுங்க. இது வந்து நியாயமாவும் இருக்கும், அவங்க ஏத்துக்குவாங்க. ஐயா வந்து கான்சென்ட்ரேஷன் பத்தி சொன்னாங்க, கேம் விளையாடும் போது கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கூட தவறதே கிடையாது. ஆனா மத்த படிக்கிற ஒர்க்கோ மத்தது எதுல போனாலும் நம்ம கூப்பிட்டா உடனே கேட்டுருக்கு, எல்லாமே ஆன்சர் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. புரிய முக்கியமான விஷயம் புரிய வச்சிட்டோம்னா நீங்க வந்து படிங்கன்னோ கவனத்தை சிதற விடாதீங்க, படிப்புல கவனத்தை செலுத்துன்னு சொல்லவே தேவையில்லை. நம்ம இம்பார்ட்டன்ங்கிறத மட்டும் புரிய வச்சிட்டோம்னா அவங்க வந்து அது இம்பார்ட்டனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எது இம்பார்ட்டன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு கவனம் போக ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்றதை விட அவங்க புரிய வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. எது இம்பார்ட்டன் சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல, அவங்க அதை உணர்ற மாதிரி பண்ணணும், அவ்வளவுதான். விளையாடுறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க,
படிக்கிறது முக்கியங்கறது சொல்லிட்டு படிக்கவே இல்ல மாத்தி எப்படி இதுக்கு கான்சென்ட்ரேஷனா எப்படி மாத்தி கொண்டு வரது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நம்ம சொல்றோம் 2 மணி நேரமா 2 மணி நேரம் விளையாடிக்கோங்க ஓகே அப்புறம் 1 hour படிக்கணும்னா அந்த 2 மணி நேரமும் சாலிடா விளையாடுறதுக்கு ஓகே எங்க பசங்கன்னு கிடையாது எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க நானும் மத்தவங்க கிட்ட கேட்கும்போது 2 மணி நேரம் ஓகே 2 மணி நேரம் விளையாடிறோம் டைம் வச்சு 1 hour படிக்கணும்னு சொல்லும்போது தான் எனக்கு அந்த பசிக்குது இல்ல அத வேற ஏதாவது நம்ம வர்க் அத ஏதா என்ன பண்றீங்க என்ன மத்த மாதிரி கேள்வி எல்லாம் அந்த 2 மணி நேரமும் எதுமே கண்டுக்கிறது இல்ல குட்டில என்ன நடக்குதுங்கறது அந்த 1 மணி நேரத்துல எல்லாமே கண்டுக்கறாங்க முழுமையா செலுத்துவாங்க சோ அவங்க அப்ப இம்பார்ட்டன்ட் குடுறாங்க அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து நாளைக்கு எக்ஸாம் னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்றது நீங்க சொல்ல கூட தேவையில்ல அவங்க படிக்க ஆரம்பிச்சுவாங்க ஏனா வந்து அதுக்கு வந்து அப்ப இம்பார்ட்டன்ட் குடுறாங்க வலியே இல்ல இல்ல படிச்சு தான் ஆவணும் அன்னைக்கு அதா அரே ஓகே இல்ல அம்மா ஒரு நிமிஷம் கட் பண்ணிடாதீங்க இல்ல என்னன்னு கேட்டினா இப்ப என்னோட ஒரு அனுபவத்தை கூட சொல்றேம்மா இப்போ நான் வந்து படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 6th, 7th, 8th வரலுமே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரெட்டு தான் கீழே ரெட்டுன்னா தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே கம்மி மொத்தம் 500 மார்க் பாத்தீங்கன்னா 96, 86 இவ்வளவுதான் நான் போய் எனக்கு வந்து அதனால எல்லாருக்கும் வருது நமக்கு வரலங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு பெரிய எல்லா மத்தவங்களால அதை என்னால ஏன் வரலன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அப்படி ஒரு வருத்தமாலாம் நமக்கு படிப்பே வராதா அப்படின்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து இந்த மார்க் ஷீட்ல கொண்டு போய் கையெழுத்து வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பெற்றோர்கிட்ட அப்பாட்ட வாங்குறதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலை ஏன்னா வீட்டுல எல்லாம் நமக்கு இந்த ஜவுளி வேஷ்டி மடிக்கிறது இதுன்னு இருக்கும்போது அவர்கிட்ட போய் காமிப்பேன் காமிச்சுன்னா அவர் பார்த்துட்டு என்ன வாரு ஏன்னா ஒரு பாலத்துல வாங்க வேண்டிய மார்க் எல்லாத்திலையும் சேர்த்து வாங்கிட்டியா அப்படின்பாரு சாதாரண சொல்லிட்டு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க படிச்சீனா மேற்கொண்டு நீ உன் வேலைக்கு போகலாம் அதாவது என்ன எங்க அப்பா அந்த அளவுக்கு படிக்க வைக்கல எனக்கு இப்போ உங்களை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீ பயன்படுத்திக்கோ படிச்சீனா மேற்கொண்டு போகலாம் இல்லைன்னா வேலைக்கு வந்துடணும் அதை நீ என்னென்ன ஐடியா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சாங்க அதனுடைய தொடர்ச்சியா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த 6, 7 வந்து எப்படியாச்சும் பாஸ் ஆனா போதும் எப்படியாச்சும் பாஸ் ஆனா போதுங்கிற கண்டிஷன்ல இருந்து ஒரு 8th, 9th வந்து எப்படி எனக்கு அந்த ஆர்வம் திரும்பிச்சுங்கிறது எனக்கு தெரியல ஏதோ நம்ம படிக்கணும் அதாவது ஏதோ அந்த நம்மள அறியாமே அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அது மேல இது ஏதோ ஒன்று பார்க்கணுன்ற உணர்வு அந்த இதுல வந்தோடனே கொஞ்சம் நல்லா சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் பாத்தீங்கன்னா 10th 290 மார்க் என்னமோ வாங்கினேன் அதாவது மார்க் வந்து நான் மார்க் மெயின் பண்ணல ஆனா வந்து அது என்னமோ படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நம்மள அறியாமே அது ஒரு டெவலப்மெண்டா மாறிச்சு அப்புறம் 11th 12th எல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட் அந்த அதாவது படிக்கணுங்கிறதுல ஒரு நாட்டம் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி ஃபார்மசின்னு ஒன்று படித்தேன் ஃபார்மசி டி ஃபார்மசின்னு இப்போ படிக்கல பார்த்தீங்கன்னா அது அங்கே போனால் அங்கே ஏன்னா அது வரலும் தமிழ் மீடியம் 12th வரலும் தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம்னு உடனே போனோடனே அவங்க 13-20 ரெக்கார்ட் நோட்டை கொடுத்து ஒரு வருஷம் தான் கோர்ஸு 13 புக்கு 13 நோட்டு எல்லாம் கொடுத்தோன்னே எனக்கு வந்து காய்ச்சலே வந்துருச்சு வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன் சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஏன்னா எல்லாருமே வந்து கான்வென்ட் ஸ்கூல் அங்கே எங்கெல்லாம் படித்து இங்கிலீஷ் மீடியத்தில் பசங்கள்லாம் பிரமாதமாக பேசுகிறாங்க நாம் எங்கே இதில் என்னத்தை நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் பேச மாட்டோமோ நம்ம மேலேயே நமக்கு வந்து ரொம்ப லோவராக அண்டர் எஸ்டிமேட்டாக நம்ம வச்சுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலை ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க நான் வந்து எல்லாரும் பார்த்தா எல்லாம் இங்கிலீஷில் பிரமாதமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க நமக்கு தெரியுமாங்கிறத எனையே அப்படி ஒரு அப்புறம் பார்த்தா வாதியர் வரிசையாக மார்க் படிக்கும்போது பார்த்தாக்கா நான் எந்தெந்த பையன்லாம் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் நினச்சோன்னா அவனை விட நான் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன் அந்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இது நாமளும் ஒன்றும் கம்மி இல்லைன்னு நான் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டேன் வந்துக்கிட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்டதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் முடிக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 நபருக்குள்ளே நான் ஒரு நபராக வந்துட்டேன் அந்த ஸ்கோர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு 10 லிஸ்ட்டில் நான் ஒரு நபராக வந்துட்டேன்
அதே மாதிரி ஐயா சொன்னப்ப இந்த எக்ஸாம் முடி எக்ஸாம் போது நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும்னு சொல்றீங்க பாத்தீங்களா. என் வாழ்க்கையில நான் அப்படி படிச்சது இல்ல. ஒரே நாள் வந்து மதியம் ஒரு எக்ஸாமு, அடுத்த நாள் காத்தால ஒரு எக்ஸாம், அந்த மாதிரி எனக்கு 14 பேப்பரு டி ஃபார்மசியில. அப்படி வைக்கும் போது முத நாள் வந்து எனக்கு இங்கிருந்து நான் வீட்டுல இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் காலேஜுக்கு. மதியானம் போயிட்டு சாயந்தரம் வர்றப்ப வீட்டுக்கு வரும்போது மணி வந்து 7:00 8 ஆயிடுச்சு. வந்துட்டு லைட்டா டிஃபன் சாப்பிட்டு போய் உக்காந்தேன். அடுத்த நாள் ஏன்னா இப்ப ஒரு எக்ஸாம் முடிச்சாச்சு, அடுத்த நாள் காத்தால மறுபடியும் 10 மணினா நான் 8:30 கிளம்பி ஆகும். ஸோ வந்து கண்டினியூஸா என்னுடைய லைஃப்ல நான் விடிய விடிய கண்டினியூவா படிச்சது அந்த எக்ஸாமுக்கு தான். அது யாருமே என்னை யாரும் வந்து அது கூட ஒரு பெரிய காமெடியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நைட் உட்காந்து ஒரு 9:30 உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறேன். எங்க அப்பா வருவார், கொடுக்கல ஏன்னா இன்னும் படுக்கலையா, ஏன்னா டைம் ஆச்சு, மணி 12 படுற காத்தால பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அடுத்து எங்க அம்மா திரும்ப வருவாங்க, ஏன்னா மணி 12 இன்னும் என்ன படிச்சுட்டு இருக்க, போதும் எடுத்து வச்சுட்டு காத்தால 4 மணி கூட எச்சு படி அப்படிம்பாங்க. அடுத்தது அவங்க 1 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்குன்னு அவங்க ரிப்பீட்டா வர ஆரம்பிச்சாங்களே தவிர நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுல எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்து என்னடா ஃபெயில் ஆயிரும்னு பயந்துக்கிறேன், ஃபெயில் ஆனா கூட அப்புறம் எழுதிக்கலாம்டா விட்றா அப்படின்னு அளவுக்கு எங்க அப்பா சொல்லிட்டு போனா இருக்கு. ஆனா அதாவது நம்ம வந்து அவங்க மொத்தமா அந்த ஏதோ ஒரு வகையில் நம்ம இன்னைக்கு என்னன்னு ஒரு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணுன்ற ஒரு தீவிரத்தனம் இருந்ததுனால அது வந்து அதாவது யாரும் என்ன வந்து நிர்பந்திக்கல, நீ இப்படி படிக்கணும்லாம் எனக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நாம வந்து நம்ம எடுத்ததை ஏதோ ஒரு வகையில செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு தீவிரம் மட்டும் இருந்ததுனால அத என்னால அந்த அளவுக்கு அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கு அந்த ஒரு தீவிரத்தனம் ஒரு தீவிரமான ஆர்வம்னு கூட வச்சுக்கலாம். மொத்தமா எல்லாம் இவ்வளவு பண்ணிக்கிறோம் படிச்சிடணுன்ற ஒரு இது, படிச்சு முடிக்கணுங்கிற ஒரு எய்ம் வந்து நல்லபடியா அதை செய்ய வச்சுச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இதான் ஏதாவது இது எதுக்குன்னா பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் மாதிரி இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த தகவல் நான் வந்து ஷேர் பண்ணேன். இல்ல நீங்க அதுக்கு அதாவது இப்ப எங்க அப்பா வந்து என்ன திட்டவே இல்லை, நீ எல்லாம் என்ன படிச்சு என்னத்த உனக்கு இவ்வளவு எல்லாம் இது பண்ணணும் செலவு பண்ண ஏதாவது படிக்கிறியான்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ஈவன் தோ எங்க பெற்றோர் வந்து ஃபாதர் மதர் என்ன ஒரு நாள் கூட இன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு புஸ்தகம் எடுத்து வச்சுச்சியா பார்த்தியா படிச்சியான்னு என்னை மட்டும் இல்லை எங்க வீட்டுல யாரையுமே கேட்டதே கிடையாது. அதாவது நாளைக்கு எக்ஸாம் இருக்குது நீ விளையாடிக்கிட்டு இருக்கிறியன்னு அப்படிலாம் யாருமே கேட்கவே இல்லை. ஆனா கேட்காதனால என்னமோ நமக்காவே அந்த இன்டென்ஷன் தனால வந்த மாதிரி அது, ஏன்னா நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அப்ப நமக்கே கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா ஓவரா விளையாடுறோம், நாம கொஞ்சம் படிக்கவும் செய்யணுங்கிற மாதிரி தோணுமோ என்னமோ, அதுக்கு அவங்க அதுக்கான வாய்ப்பு அளிச்சாங்களோ என்னமோங்கிற மாதிரி கூட எனக்கு ஒரு தோணல் இருக்குது. ஏன்னா ஃபோர்ஸ் பை எது அவங்க பெற்றோர் வகையில நம்ம வந்து எந்த வகையிலுமே படின்னு ஒரு நாள் கூட சொல்லலை. ஆனா நாமளாவே அந்த செல்ஃப் இன்டென்ஷன் நம்ம எடுத்துக்கிற மாதிரி அது மாறிச்சோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம் ஏங்க. வணக்கங்க. வணக்கம். எனக்கு ஒரு வணக்கம் எனக்கு ஒரு சின்ன நான் ஸ்ரீ கார்த்திகேயன் வாசிக்கிறேன். ஒரு ரெகுலரா நான் பாக்குற ப்ராப்ளம், அதுக்கு ஏதாவது நல்ல சொல்யூஷன் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்க பையன் இப்ப 10th படிக்கிற, அப்படி 10th முடிச்சுட்டு அப்படி இப்ப அந்த வீட்டுல ஆர்டினரியா காலையில எழுந்திரிச்சு செய்யற வேலை, இந்த மாதிரி வேலைக்கே கூட சொல்லி சொல்லி செய்யற மாதிரிதான் இருக்குது. ஈவன் படிக்கிற இடத்துல லைட்டு போட்டாலும் சரி பேண்ட் போட்டாலும் சரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, இதுக்கு இது நாங்க ரெகுலரா சொல்றது. வீட்டுல நைட் ஆன கதவு பூட்டிட்டாங்களா, கால் போட்டாங்களா, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் நாங்க இதை பாக்குறோம். அது எங்களோட கடமை. ஆனா அவங்களுக்கு அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அவங்களுக்கு டெய்லி கிட்டத்தட்ட நான் அவர் 8th இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், இது இது ஒர்க், இது இது பார்க்கணும், இது இது பண்ணணும்ன்றது. நீங்க சொல்ற மாதிரி அதை ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிதான் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா அது எப்படி சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது. அத எப்படி நாம அவங்களுக்கு சொல்றது புரிய வைக்கிறது, அதாவது சாஃப்டா சொல்லுங்க சாஃப்டா சொல்லுங்க, வேகமா சொன்னா கோவப்படுறீங்கிறாங்க. கரெக்ட். இப்ப இந்த மாதிரி விஷயத்த அதாவது இதெல்லாம் வீட்டுல இருக்கிற நடக்கிற ரெகுலர் ஒர்க், நீங்க இந்த சாப்பிட்றப்ப தட்டு எடுத்து வைக்கிறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, சாப்பிட்டு முடிச்சோன்னு அதை கொண்டு போய் வைக்கிறது, அந்த ஒரு பொருள் கீழே இருந்தா எடுத்து வைக்கிறது, இது எல்லா வீட்லயும் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இது இது யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மாத்தி கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன ஏதாவது ஒரு அட்வைஸ் எப்படி சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதாவது சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறது இல்லை, நீங்க சொல்ற வேலையை எதையுமே செய்யறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அதை கண்டிஷனா பண்றதை விட சாப்பிட்டா கூட அந்த வேலையை சொல்லுங்க, டெய்லி சொல்லி சொல்லியே செய்ய சொல்லுங்க. நீங்க விட்டுட்டு போயிடா, சரி இன்னைக்கு நாள் நம்ம எடுத்து செல்ல முடியும், நாளைக்கு வந்து சீட்டு விட்டீங்கன்னா அது பழக்காயிட்டே இருக்கும்.
நீங்க வந்து சொல்லக்கூடிய வேலைய நீ செஞ்சுதான் அவனும் செய்யும் சொல்லுங்க. எந்த வேலையை வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கண்டினியூ பண்றாங்களோ அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழக்கமான ஒரு வேலையா மாறிடும். ஆனா அது வந்து சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. நீங்க வந்து அதாவது சாப்பிட்டு முடிச்சாருன்னா தம்பி பிளேட் எடு கொண்டு போய் இதுல வெயின்னு நீங்களே சொல்லி அதை கொண்டு போனீங்கனாக்க ஒரு அதாவது ரெகுலராவே நீங்க எடுக்கிறதுக்கு பதிலாக அவரையும் அதை எடுத்து செய்ய வைக்கும் போது அவரு அவருடைய பிசிக்கலாவே அது வந்து அவருடைய உடம்பே அது வந்து பழகிடுது. இப்ப தட்டை எடுத்துட்டு போய் நம்ம இதுல வாஷ் பேசன் ஏரியாவில் போடணும் அப்படின்ற ஒரு இது அதை நீங்க தூக்காம அவரையே தூக்கி கண்ணே ஒரு நிமிஷம் எடுக்கணும் அதை சாப்பிட்டாவே சொல்றது. அதை நம்ம வந்து ஃபோர்ஸா இல்லாம கண்ணு பிளேட் எடுக்கணும் கொண்டு போய் அதுல போ அதுல வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்போ வந்து அவங்க மறக்க மாட்டாங்க. அதே நீங்க ஒரு கொஞ்சம் வந்து கோபமாவோ பேச உங்க மேல விருப்பம் ஏற்படும், ஆகாத மாதிரி நீங்க பாத்துக்கீங்க. அது ஒண்ணு பண்ணுங்க. இன்னொன்னு கூட பண்ணுங்க, இந்த சுவிச்சஸ் இருக்குதுல்ல அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டிக்கர் வேணா கூட ஒண்ணு விடுங்க. உன்னுடைய வேலை முடிந்த பிறகு ஃபேனையோ லைட்டையோ ஆஃப் பண்ணவும்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டீங்கன்னு சும்மா ஒரு வாசகம் ஒரு நினைவூட்டல் மாதிரி ஒண்ணு ரிமைண்டர் மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. ஹீட்டர் எந்த இதுக்குனாலும் நீங்க ஒரு ரிமைண்டர் ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. அவரு செய்ய வேண்டிய வேலைய எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரைட்டப்பா போட்டு ஒரு மாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னா பாதி தடவை நடக்காம போனா கூட பரவாயில்ல, ஒரு பத்து தடவைக்கு நாலு தடவை அவர் ஆஃப் பண்ணார்னா கூட அந்த நாலு தடவை அடுத்தது அஞ்சு தடவையோ ஆறு தடவையோ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது இப்ப ஃபேன் போடுறதுக்கு போனா கூட வேலை முடிஞ்சு ஆஃப் பண்ணுங்கிறதும் ஒரு ரெட்டி இண்டிகேட் பண்ண முடியல. ஃபேன் அவருக்கு வேணும்னு போடுறதுக்கு விச்சு போடும் போதே மேல இருக்கிற வாசகம் என்ன பண்ணும், உங்களுடைய வேலை முடிந்த பிறகு நீ ஆஃப் பண்ணிடுன்னு சொன்னா ஒரு பத்து தடவை மறந்தா கூட பரவாயில்ல, பதினோரு தடவையாவது ஆஃப் பண்ணுங்கிற எண்ணம் வந்து வர்றதுக்கு ஒரு தூண்டுதலா அது அமையறதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ செஞ்சோம்னாக்க அது வந்து அதாவது அவங்களே அதை ஃபீல் பண்ணி தங்களுடைய செயல்பாடை மாத்திக்கிற மாதிரியான வகைக்கு நம்ம ஒரு வலியுட்டலாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி. யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க கம்பராஜன் எஸ் எம் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம். கம்பராஜன் விரும்புறீங்களா நீங்க? கம்பராஜன் இருந்தாலும் அன்மியூட் பண்றேன், நீங்க ஆன்சர் ஆயிட்டு போயிடுச்சு. கம்பராஜன் பேசுங்க இப்போ. ஐயா வணக்கம் சொல்லுங்க. நம்ம முதல்ல சேமியா அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்படித்தான் ஹாஸ்டல்லாம் போயிருக்கிறப்ப பழக்கிறாங்க உண்மை. கண்டிப்பா. ரெண்டாவது நம்ம இப்ப நானே இப்ப அது வயசுல சாப்பிட்டோம் ஐயா இந்த கொண்டு நானே வச்சுருந்தேன்னா அந்த பிள்ளை ரெண்டு மூணு நாள் பார்க்கணும். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்பாவே இருக்கிறாங்க அம்மாவே இருக்கிறாங்க அண்ணாவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முதல்ல அவங்களுக்கு நம்ம பெரியவங்க வீட்டை எடுத்துக்கட்டும்னு நினைக்காம நம்ம முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்து வச்சு பழக்கணும்னா அதே மாதிரி அவங்க ஹீட்டர் சுவிட்சு எந்த சுவிட்சு போட்டாலும் நம்ம பார்த்து பார்த்து அமைச்சோம்னா அதை நம்ம அமைச்சிட பார்க்குறப்ப அந்த குழந்தைங்களோ நம்ம அமைச்சாம வந்தது அப்பா தனி அப்படி இண்டிகேட் பண்ணி காட்டுறாரு அப்படின்னு அதில் உள்ள சேவிங்ஸை புரிஞ்சுக்குவாங்க. அதில் முதல்ல நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாவே ஒரு நியர் ஃபியூச்சரில் அவங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு. கண்டிப்பாக அதுதான் அவர்கள் சொல்ல விரும்புகிறேன். சரி சரி நன்றி நன்றி. ஐயா நம்ம என்னன்னா நம்ம டைவர் டைம் செய்து போவேணா இப்போ ஆக்சுவலாக நினைத்த ப்ரோக்ராமில் நம்முடைய கவனத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு தடையான விஷயங்கள் பல இருக்கு, ஆனால் அந்த தடையான விஷயத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சாதான் இருந்து விடுபட முடியும். ஸோ அப்படி விடுபடணும்னு நினைச்சா எப்படி விடுபடுறது அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ரெண்டாவது அது தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான நம்ம தீர்வு நம்ம கொடுக்கலாம். ஸோ கல்விக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எவை எவை அதுலேருந்து விடுபடணும்னு நம்ம முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். விடுபடணும்னு நினைச்சாதான் விடுபட முடியும். ஸோ அப்படி ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஆர்வம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பதில் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும்.
அடுத்து சாந்தி யூஎஸ் அவங்க பேசறது பண்றாங்க அன்மியூட் பண்றேன் நீங்க உங்க பேரு ஊரு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாந்தி அவர்களே ஓகே குட் வணக்கம் 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 வாங்க சக்தி சார் வாங்க சக்தி பையன் ஓகே ஓகே சின்ன பையன பார்த்து கூட பெரிய பையன் ஆயிட்டாரு எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஆடியோ வரலையே ஆடியோ ஆடியோ வரல பழங்கள் உண்டாவது இப்ப நம்ம இங்க கட்டுப்பாடா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க தாழ்வு மனப்பாடம் ஏற்பட சான்சஸ் இருக்கு சோ அதுல இருந்து அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அதுக்கு வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அது ஹெல்ப் பண்றோம் சோ அது எப்படி அதுல எது நல்லது கேட்டது நம்ம வீட்டுல பண்றதுதான் நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆகுது ஒரு பக்கம் ஆனா அவன் ஏஜ் குரூப்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாருக்கும் அவங்க ஏஜ் குரூப் தான் இம்பார்ட்டண்டா படும் அதுக்கு மாறி சொன்னா அது வந்து ஆப்போசிட்ட ரொம்ப அகெயின்ஸ்டா போற மாதிரி இருக்கு சோ அது எப்படி எப்படி பக்குவமா அவங்கள இது வரும் அவங்க அவங்க எப்படி பக்குவமா அவங்களே இதுக்கு நல்லது கெட்டதுன்னு எப்படி அது தெரியல அந்த ஏஜ் குரூப் எப்படி நம்ம இறங்கி போக முடியும்னு தெரியல நீங்க ஹெல்ப் பண்றத கேக்குறீங்களா அவங்க புரிஞ்சிக்கிறது கேக்குறீங்களா நாங்க ஹெல்ப் பண்ணோம் ஆனா நாங்க சொல்லி வரதோட அவங்களே வரதுதான் நல்ல விஷயம் எப்பவுமே அது எந்த அளவுக்கு பண்ண முடியும் தெரியல இப்ப ஒரு ஒருத்தர் இருக்கா பத்து குரூப் பத்து பேர் குரூப்ல இவன் ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருக்கும் போது அங்கேயே வந்து ஆளாகும் போது வேற மாதிரி மன இது இல்லைங்க ஒரு ஃபெயில் ஆனாருன்னு அவரே தெரிஞ்சுக்க வரல ஃபெயில் ஆகுறது தப்புன்னு நம்ம சொல்லல ஃபெயில் ஆகும் போது ஏதோ ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு ஒரு யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா ஆமா ஃபெயில் ஆச்சுன்னா கண்டிப்பா யோசிப்பா அப்படி இல்ல பத்து பேர்ல ஏதோ மாதிரி இல்லைன்னு சொல்றாங்கன்னா நம்மள ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கிறது தாழ்வு மனப்பான்மை இல்ல ஏதோ நம்மள ஏதோ ஒண்ணு சொல்றீங்க நம்ம என்ன பண்ணணும்ன்ட்டு அதுக்கு யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா ஆமா அது வந்து அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்க வீட்டுக்கு ஒன்னே வராருன்னு வச்சுக்க இன்னைக்கு வாத்தியார் வந்து இப்ப பத்து பேருக்குள்ள என்ன இப்படி சொன்னாங்க எனக்கு அத ஒரு வருத்தமா இருந்துச்சு அவமானமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க கூட என்ன சொல்றீங்கன்னா சொன்னீங்கன்னா நீங்க வந்து இப்ப மெச்சூரிட்டியா இருக்கிறீங்கன்னா கண்ணி இதுல அவமானப்படுறதுக்கு இல்ல உன்னுடைய செயலை இங்க நீ வந்து மாத்திக்கணும்னு தான் சொல்றாரோ தவிர ஒன்னும் அவரு குற்றம் சொல்லலப்பா நீங்க அதை உங்களுக்கு நீங்க அவனுக்கு தம்பிக்கு புரியுற மாதிரி ஒரு எஜுகேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க அவருக்கு தாழ்வு பண்ண பணமே எல்லாம் வராது ஓ நம்மளுடைய செயல்பாடு இங்க சரியில்லை போல்றது இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறது தான் அவங்க அப்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் எங்கே ஒன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையல அது என்னன்னா அவங்க இன்னசென்ட் கெடாம நம்ம பாக்கணும் அவ்வளவுதான் இப்ப என்னன்னா ஒரு அவங்களுக்கு வந்து இப்ப வராங்க உள்ள ஒரு பாதிப்பு ஆகுது அப்ப என்ன சொல்லணும்னா இந்த உள்ள பாதிப்பு எல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி பாதிப்பு யாருக்காக இருந்தாலும் ஏற்படும் அது வந்து இயற்கையான விஷயம்தான் நம்ம வந்து செயலை தான் நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க இன்னசென்ட் பாதிக்காத மாதிரி புற செயல்ல அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அது அதுதான் வந்து அவங்க அவங்க வந்து அவங்க இன்னசென்ட் நம்ம கெடுக்காம புறத்துல மட்டும் நம்ம சரி பண்றது அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆடியோ கம்மியா இருக்கு உங்க பாய் பாய் பையனை கூப்பிடுங்க அவன் பேரை சொல்லட்டும் லெட் ஹிம் டெல் ஹிஸ் நேம் சக்தி வாட் ஆர் யூ ஸ்டடிங் என்ன படிக்கிற என்ன படிக்கிற ஆ 5th படிக்கிற குட் குட் என்ஜாய் தி கோர்ஸ் ஆமா வெரி கிரேட் 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 ஓகே பாய் பாய் தென் குட் கிரேட் பாய் கார்த்திகேயன் சென்னை அவங்க பேச விரும்புறாங்க அன்மியூட் பண்றாங்க கார்த்திகேயன் சென்னை சேகர்
ஹலோ ஹலோ யா கேக்குது நீங்க பேசுங்க ஹலோ ஹலோ சார் ஆ சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன் சொல்லுங்க உங்க பேரு பாபுலால் சார் அவங்க ஆடியோ சரியா இல்ல ஆனா ஹேம் வாங்குறவங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அவங்க பேசணும்னு கொஞ்சம் பேய் பையனா ரொம்ப பயப்படுறான் அதுக்கு பாத்ரூம் கூட பயப்படுறான் டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு அந்த மாதிரி டாய்லெட் போவான் அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரணும் என்ன பண்ண என்ன வயசுமா சொல்றீங்க பயமுறுத்துறாம இப்ப பசங்களோட பெரிய பசங்களோட கீழே விளையாடுறப்போ மித்த பசங்க பேசுறப்ப அந்த மைண்ட்ல வாங்கிக்கிறான் அந்த மாதிரி இல்லடா ஒண்ணு இல்லடா பயப்படாத அப்படி சொல்லி சொன்னாலும் அவன் அதுல இருந்து வெளில வர முடியல எல்லாம் எல்லாம் யாராவது இருந்துகிட்டே இருக்கணும் அவனோட தனியா இருக்க மாட்டான் இல்ல நீங்க 9 இயர்ஸ்ங்கறப்ப வந்து சின்ன வயசு தானே நீங்க கூட சப்போர்ட்டா போயிட்டு வாங்க கூடவே வந்து இப்படி எல்லாம் கேள்விப்பட்டா பயம் வருது நேச்சுரல் தான்பா அப்படிங்கிறத இப்பயே வந்து பயத்தை எதிர்த்து போராட போயிடறோம் அதனால நீ என்ன சொல்ற பயம் வந்து நேச்சர் தான் ஆனா வந்து நம்ம எச்சரிக்கை லைட் அடிச்சு போனா ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் சும்மா ஒரு பொய் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி பழக்குங்க கூட வந்து சப்போர்ட்டாக நீங்களும் போங்க வந்து நீங்க எதாவது லைட்டு போட்டா பாருங்க ஒண்ணுமே இல்லை வந்து சும்மா அப்படி சொல்றதாங்கிறத நீங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அவங்க வந்து ஒன்றும் இல்லைங்கிறத புரிய வைங்க இதுக்கெல்லாம் பயப்பட தேவை அதாவது இது வந்து ஒன்றும் பண்ணாது இதெல்லாம் ஒன்றும் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்கிறத புரிய வைங்க பட் நீங்க சப்போர்ட்டா இருங்க நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தை வந்து வலுவாக்குற மாதிரியான சூழ்நிலை உருவாக்க வேணும் அதாவது ஜெயமணி சொல்றது தம்பி எந்த வேலையை செய்யறாரோ அது கூட நீங்க ஹெல்ப்புக்கு போங்க ஆனா வந்து அதே நேரத்துல அவருக்கு புரிய வைங்க பாருப்பா இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது பாரு நல்லா ஃப்ரீயா தான் இருக்குது இது வந்து நீயா நினைச்சுக்கிறது தாங்கன்னு அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கறத சொல்லும் போது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவைங்கும் போது அவருக்கு கொஞ்ச நாள்ல வந்து அப்படி இல்லைங்கிறதும் பதியும் இல்லை அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒரே நாள்ல ஒரு இதுல நீங்க வந்து வெளியே கொண்டு வர முடியாது உங்களுடைய கோஆப்ரேஷனும் முயற்சினால மட்டும்தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அவரு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இண்டிவிஜுவலாவே அவர் செயல்படுறதுக்கு தன்னால வந்துருவாங்க வேற ஒண்ணு தேவை ஹலோ ஏமா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லுங்க வணக்கம் சரவணன் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வெரி நைஸ் சைட்ல செட் ஆற மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் போட்டீங்க அதனால இல்ல இல்ல एक्चुअली உங்களுக்காக தான் அந்த டைம் வச்சிருக்கோம் நாங்க ஆடியோ கம்மியா கேக்குதா கம்மியா சவுண்ட் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க இப்போ பெட்டரா இருக்கா ஆ அவங்க வந்து நம்ம இப்ப டூவல் கல்ச்சர் இருக்குல்ல இப்ப நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணும் போது சாப்பாட்டுல இருந்து அவங்களுடைய வே ஆஃப்
எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க. நம்ம வந்து சில பழக்க வழக்கங்கள் வந்து நல்லதுன்னு சொல்லும் பொழுது அங்க வந்து அது டோட்டலா அது வேற மாதிரியா இருக்கலாம். அதான் அவங்க மீன் பண்ணாங்கன்னு. ஸோ அங்க அவுட் சைடு இன்ஃபுளுன்ஸ் இப்ப நம்ம கிட்ட ஓகே இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க லிசன் பண்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் அங்க போன பிறகு அதுக்கு எக்ஸ்போஸ் ஆன பிறகு திருப்பி வரும்பொழுது அவங்க வந்து நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒத்து போறது இல்லை. ஏன்னா மத்தவங்க கல்ச்சர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. ஸோ அதனால அவங்க திருப்பி திருப்பி நம்மளால வந்து அந்த ஹேபிட்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியறது இல்லை. அதுதான் அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க இப்ப அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நைட் பிரஷ் பண்ணுவாங்க. காலையிலதான் சில பசங்க அப்படியே கூட கிளம்பி வந்துருவாங்க. பட் நம்ம இதுல காலையில எழுந்தோம்னா இந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு சில மெத்தடாலஜிஸ் எல்லாம் நம்ம வேற மாதிரி பார்ப்போம், அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. சில ஹேபிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை பத்தி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்ப நம்ம எப்படி ஐயா சொல்றத வச்சு நம்ம சரிதான் அப்படின்னு அகத்துல எப்படி புரிஞ்சுட்டு ஃப்ரீயா ஆகுறோமோ, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்லயுமே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது நம்மளுடைய ஒரு நம்ம நம்மளுக்கு என்ன கலாச்சாரம் இருக்கோ அது கண்டிப்பா அது மிக்ஸ் ஆகி ஹைபிரிட் ஆகிறத வந்து நம்ம தடுக்க முடியாது. அது ஆனாதான் சர்வைவ் ஆக முடியும். நம்ம அடாப்ட் ஆகணும். அது அவங்களுக்கே போக போக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டா இருக்கும். பட் அதே சமயத்துல நம்ம எது வேல்யூன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்து எக்ஸ்டர்னல்ல வந்து அது நம்மளுடைய அகம் போர்ஷன் மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம ஃபிட் ஆயிடலாம். நம்மளை பத்தி அது ஒரு ஷேமாவோ அல்லது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு அவங்கள மாதிரியே நம்ம ஆகணும் ஜெராக்ஸ் காப்பி ஆகணும்னு போராடாம நம்ம நம்ம இயல்பு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம கலாச்சாரம் நம்ம வீட்டுல இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறத வந்து ப்ரௌடுன்னு கூட இல்லை ஒரு நார்மலா எடுத்துட்டு அதுல கம்ஃபர்டபுளா ஆகி அவங்க அடாப்ட் ஆகி ஈஸியா இருக்கும். அந்த போர்ஷனே வந்து ஒரு அகம் மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்னசென்டா ஆனா வந்து கம்ஃபர்டபுளா ஆகிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லி புரிய வைக்கும் பொழுது அவங்க வந்து என்ன ஆயிடுது அந்த டைவர்சிட்டியை கூட வந்து தே ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் அந்த ஒரு இது ஈஸியா வரும். கண்டிப்பா. ஏன்னா நல்லா சொன்னீங்க, சுற்றுச்சூழல் வந்து நம்மளை மாற்றும். அந்த சூழ்நிலை வந்து மாற்றும் போது அதை நம்ம நீங்க சொன்ன மாதிரி சில விஷயத்த அகமா எடுத்துக்கணும். புறத்துல கூட சில விஷயத்த அகமா எடுத்துட்டு போறதுனாலதான் அதையும் நம்ம ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். அதாவது வெளி இங்க நம்ம கல்ச்சரும் அங்க டோட்டலும் கல்ச்சர் வேற மாதிரி இருக்கு. அத ஹேண்டில் பண்ணும் போது வர்ற பிரச்சனை தான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளும் இப்படி அப்படியே நம்ம இந்தியால இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியாது. அத நம்மளும் வந்து புரிஞ்சுக்கணும். அது ஏத்திட்டே போ. அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். சொல்றது கரெக்ட் தான். அப்படி இருக்கறத தான் கரெக்ட். இப்ப நம்ம இந்தியாலயுமே நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம கிளாஸ்ல வேற வேற விதமான சூழ்நிலையில இருந்து குழந்தைங்க வந்து படிப்பாங்க. ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, ரொம்ப ஒரு பாட்டம் லைன் ஃபேமிலி எல்லாமே நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேமிலி வேல்யூஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னு புரியும் பொழுது நம்ம தேவையில்லாம அவங்களோட போயிட்டு இது பண்ணிட்டோ அல்லது இதுவாவோ ஃபீல் பண்ண மாட்டோம்ல. அந்த புரிதல் இருந்தா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வெளி போர்ஷனுமே அகமாக்கி அவங்கள ஃப்ரீயாக நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம இப்படிதான் இது ஓகே அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்மளோட கான்ஃபிளிக்ட் ஆகிட்டே கிளாஷ் ஆகிட்டே இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும். அது நம்மளும் எனக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு இதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் கல்வி இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, அது வந்துடும் வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா. குழந்தைங்களுக்கு ஏன் கல்வி இம்பார்ட்டன்ட்னு இல்ல, அதான் அந்த முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கறத புரிய வைக்கணும். அதுதான் ஏன் இம்பார்ட்டன்ட். இப்ப ஒவ்வொரு இப்போ அட்லீஸ்ட் என்னோட பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. இப்ப நம்மளுக்கு வந்து கல்விங்கிறது வந்து ஒரு ஒரு டிக்கெட் ஃபார் டெவலப்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையவே நம்ம மாத்தணும், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம மாத்தணும்னா அப்போதைக்கு எஜுகேஷன் மட்டும்தான் வந்து ஒரு 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 பாஸ் வே மாதிரி இருந்தது. அதனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு அந்த அது ரிலேட்டடா நம்ம இது பண்ணோம். பட் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஓரளவு நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா ஆக்கும் பொழுது ஸ்டில் அது ஏன் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம
சொல்லும் பொழுது அவங்களுக்கு வெறும் தியரிட்டிக்கலா தான் இருக்கு. நம்ம செலவு பண்றோம், நம்ம எஃபோர்ட் போடுறோம், அதுக்காக வேண்டிய இம்பார்ட்டன்ட்னா அவங்களுக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்காது கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு ஜென்யூனா அது இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுக்கு வந்து உண்மையிலே கல்வி இம்பார்ட்டண்டா, ஸ்கூல் கோயிங் இம்பார்ட்டண்டா அப்படிங்கிற ஒரு ஓபன் டிஸ்கஷன் கண்டிப்பா. இல்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய செயல்பாடுகள் மத்தவங்க தொந்தரவு இல்லாம நம்ம வந்து நம்ம தேவை நாமளே செய்யற மாதிரியான செயல்பாட்டுக்கு வரணும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே ஒவ்வொரு திறமை வந்து இருக்கு, அவங்க திறமைய வளர்த்துக்கிற மாதிரி கல்வி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா தான் அதுல ஆர்வமா ஈடுபட்டோட அவங்களால அதுல வந்து படிக்க முடியும். ஸோ அவங்களுடைய திறமைய வளர்த்துக்கிற மாதிரி கல்வியில வந்து மாற்றி அமைச்சு அதை படிப்பு பண்ணாலும் இந்த கேள்வியே வராது. நீங்க கேட்டீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கு நேச்சுரலா என்ன திறமை இருக்கோ அதை வந்து வளர்க்குற மாதிரி கல்வியில வந்தாங்கன்னா இந்த கேள்வியை முதல்ல அவங்களுக்கு வராது. ஸோ அது மாதிரி தேர்ந்தெடுத்தாங்கன்னா கரெக்ட், அப்படி பண்றது தான் கரெக்ட். அதுதான் பதிவு பண்ணுறது. ஒரு நேச்சுரலா உள்ளதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம்னா இதுவா இருக்கும். அட் தி சேம் டைம் பிடிக்காத சப்ஜெக்ட்டிவ் படிச்சா ஆகணும். இல்ல ஆமா, என்னன்னா அந்த அந்த எய்ம் அந்த இலக்கை அடையறதுக்கு இதையும் படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத அவங்க புரிய வச்சா போதும். ஸோ நீ உன்னுடைய திறமையை வளர்த்துக்க கூடிய இலக்கை நீ அடையறதுக்கு ஆரம்ப காலகட்டத்துக்கு இதையும் படிச்சுதான் ஆகணுங்கிறத புரிய வைக்கணும். இப்ப நீங்க சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு டிராயிங்கு இந்த ஒரு ஏதாவது சிலை செய்யறது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா இருக்குது. சயின்ஸோ மேக்ஸோனா எரிச்சல் எரிச்சலாக அவனுக்கு வருது, டென்த்து தான் படிக்கிறான். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, தம்பி நீ இதை முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நம்ம எடுத்து டெவலப் பண்ணணுமா கூட டுவெல்த்து படிச்சு தானப்பா போயாகணும், அதுக்கு முன்னே நம்ம காலேஜுக்கு போகவே முடியாது. ஸோ நீ என்ன பண்ணலன்னா உன்னை வந்து அதாவது நீ வந்து உன்னுடைய விருப்பம் வந்து ஆர்ட்ஸும் டிராயிங்காக இருக்கலாம், அதை தப்பு சொல்லலை. ஆனால் த்ரூ நம்ம அந்த காலேஜுக்கு போய் ப்ரொஃபஷனலாக இதை கற்றுக்கணும்னாவே அதுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு தான் வரணும்னு வச்சுருக்குறாங்க. அதுக்காக நீ சயின்ஸ் போகிறாங்க, இது எல்லாமே உனக்கு பிடிக்கலனாலும் நீ வந்து படிச்சுட்டு தான் காலேஜுக்கு என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு அது வந்து ஒரு பேஸாக இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நீ வர முடியும்னு சொல்லும்போது அதில் ரொம்ப சீரியஸாக இல்லை, நீ ஓரளவுக்கு படிக்கணும், இதை முடிச்சுட்டா தான் நம்ம அதுக்கு போகிறதுக்கு இது வழின்னு மாட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஈஸி கோயிங்காக இருக்குங்கிற மாதிரி நான் கைட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் சொல்லிக்கிறேங்கிறத தான் நான் சொல்லுவேன். இது இதுல வந்து நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, அந்த நம்மளுடைய சொந்த பயத்தினாலயோ அல்லது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து நம்ம குழந்தைங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து இது இம்பார்ட்டன்ட், இது படிக்கணும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் ஆகணும் அல்லது இதுவாகணும் அல்லது என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ ஐடில போகணும் இதுவா போகணுங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு க்ளோஸ் ஒரு இதோட வந்து புஷ் பண்றதுனால மேபி அவங்களுக்கு இதுவா இருக்கு. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓபன் அப்பா சொல்லிட்டு அவங்களுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க டெவலப் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ஸும் இதுவும் அலைன் ஆயிடும். நம்மளுக்கும் புரியும் அவங்களுக்கும் எதுக்கு பண்றோம். கண்டிப்பா இந்த க்வெஸ்சன் கேட்டதுனால ஒரு நம்ம விளக்கமும் தேவையா இருக்கு. கேட்டுதான் So, thank you very much. Hey, ma'am. Sure. You're doing it. Sivam Tirupur, you are talking about M.S. Sivam Tirupur. Yes. Are you doing your hands raised? Yes, you are coming. You are Saravanan. You are doing it. Yes, you are. Saravanan, talk about it. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கேக்குது சொல்லுங்க. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. கேக்குதுங்களா? ஒரு சரவணன் சார் டவுட் கேக்கணும். சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம ஏஜ் குரூப், நம்ம ஏஜ் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. செல்போனே கிடையாது, அப்பெல்லாம் பெரிய கலர் டிவி இருந்திருக்காது, வாட்ஸ்அப் எதுவுமே இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். அப்போ இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு எல்கேஜி யூகேஜி ஈவன் இப்போ ஒரு வயசான குழந்தையே சாப்பாடு ஊட்டணும்னா ஒரு ரைன் போட்டு கம்ப்யூட்டர் போட்டு பாட்டு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஊட்டுறாங்க. பொதுவா ஒரு அளவுக்கு எல்லா வீட்டுலயும் நடக்குது. நாமளே அவங்களை எல்லாரையும் கெடுத்து வச்சிடற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்க இன்பன் ஆட்டத்துல இருந்து போங்க, வெளியில வந்துருங்க, படிக்கிற வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்ல வரேன். இதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஜென்ரலா இப்ப எல்லாருக்குமான இந்த டவுட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், சாட்டிங், இன்டர்நெட்டு, ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட், சுத்தி கோழி எல்லாருமே வந்து நெட்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸும் நடக்குது, டெஸ்ட் நடக்கணும், அதுல அவங்களுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது. அரசு இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா உடனே உடனே அது உள்ள போயிடுறாங்க. இதுல இருந்து எல்லாரும் வெளியில வர்றதுக்கு பொதுவா ஒரு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பசங்களை பொறுத்த மட்டும் நீங்க வந்து நாம முதல்ல அவங்களை அவங்க அளவுக்கு நம்ம யாருமே இறங்குறதுக்கு நாம முதல்ல தயாரா இல்லை. குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இப்போ இதை வந்து டெம்பரரியா போட்டு நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு தான் நினைக்கிறாங்கள தவிர, அவங்கள ஏன் அதாவது இப்ப நீங்க ஒரு பிள்ளைங்கிட்ட விளையாடி அவங்க வரலையா, இல்ல நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாங்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த கேம் போட்டு தரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் என்ன எப்படியோ ஒண்ணு சாப்பிட்டோம் அதுக்காக தான் அந்த கேம் போட்டு தராங்கள தவிர, வேற இவங்க முதல்ல வந்து மாற்று சிந்தனையை நினைக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் தயாரா இல்லை. முதல்ல நீங்க மாடியில கூட்டிட்டு போய் ஸ்டாரை காமிச்சோ என்னைக்காச்சும் நீங்க ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? யாருமே நம்ம பண்ணல. இப்ப வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு குழி அடிக்கிறதுக்கு நாம எல்லாமே கூட நின்று கைடு எடுத்து, ஆனா வந்து அவங்க சொல்றது என்னன்னா, நீ தான் எடுத்த, நீ தான் கண்ணு வச்ச, நீ பா நேத்து இன்னைக்கு வச்சு இன்னைக்கு வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி நான் சொல்றது அவனு ஒவ்வொரு வேலையா அவனுக்கு ஆர்வ பகுதியை நாம வந்து நல்ல விஷயங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் படுத்துற மாதிரி அவனு டெய்லி வந்து நீங்க ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல அவங்க கூட என்டர்டைனிங்கா இருந்து அவன் அந்த செயல ஈடுபடுற மாதிரி நம்ம முயற்சி எடுத்து ஒரு ஒரு வேலையும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த செடிக்கு தண்ணி அவனா டெய்லி ஊத்துவனா ஊத்த மாட்டானா? ஒரு டிராயிங் போறதுனா கூட கட்டம் போட்டு கொடுத்து இதை சின்னதை எப்படி பெருசு பண்ணி ஒரு சார்ட்ல போட்டு தர்றது. நீங்க வந்து ஹெல்ப், அதாவது என்ன சொல்றதுன்னா, மரத்துல ஏறது அவன் தான், நீங்க கூட இருக்கிறீங்கிற சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அவன் முல்ல முல்ல அவனுக்கு அந்த ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது முல்ல முல்ல வந்துருச்சுனாக்க அவனே அப்புறம் வந்து வெறும் இந்த செல்போன்லங்கிறத வந்து ஒரு ரொம்ப அடிக்ஷனலா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ஒரு மரம் வளர்றத பாக்குறது, ஒரு பெயிண்டிங் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலயும். அதுல முதல்ல அவன் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஈவன் போட்டோல கூட இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டானா, ஒரு போட்டோஷாப்ல எப்படி பண்றது, இப்படி எத்தனையோ விஷயம் இருக்குது. அது மாதிரி அவன் ஆர்வத்துல இருக்கிறத நம்ம வந்து என்னன்னா அவனை ஒரு உற்சாகப்படுத்திட்டு நல்லா பண்ணிருக்கிறப்பா இன்னும் பாரு. இது சம்பந்தமா அதாவது அந்த எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது சம்பந்தமா யூடியூப்ல நீ பாரு. அதே யூடியூப் வந்து அவனுடைய ஆர்வத்துல எது இருக்குதோ அது சம்பந்தமா, செடி வளர்த்துறீங்கன்னா செடி வளர்த்துறது சம்பந்தமா, அதோட டிராயிங்னா டிராயிங் சம்பந்தமா எப்படி வரைகிறதுன்னு கேளு, அதுல சீனியர்ஸ் டிராயிங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாரு. அந்த மாதிரி அந்த பேஸ்புக்கோ இந்த யூடியூபோ இந்த இதெல்லாம் வலைத்தளத்தை அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது சம்பந்தப்பட்டது வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அந்த இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது அது பொதுவா இருக்குது, அதை நம்ம வேலைக்கு எப்படி பயன்படுத்தி வைக்கிறதுங்கிறதான் நாம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்படிதான் நம்ம கொண்டு வர முடியும். நன்றி சரவணன். நெக்ஸ்ட் இந்த சிவம் திருப்பூர் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பேர் சொல்லுமா? ஆடியோ கிளியரா இல்லமா? உன் பேர் சொல்லுமா? இல்ல சப்போஸ் நீங்க நெட் கம்மியா இருந்தா வீடியோ கூட கட் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் கிளியரா வரும். ஹலோ, கண்ண வாய்ஸ் கிளியரா இல்ல கண்ணே? ஆ இப்ப பேசுமா? காலையில
காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நினைக்கிறீங்க, ஆனா உன்னால எழுந்திரிக்க முடியல, அப்படிதானே? நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது தான் இங்க கரெக்டுமா? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நான் நினைச்சிருவோம். நம்ம இப்ப நீங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்க, காலையில 5 மணிக்கெல்லாம் நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, நீங்க பணம் கட்டிட்டீங்க, காலையில 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா 3:30 முடிச்சுக்குவீங்க தானே? அன்னைக்கு எந்திரிக்க முடியலன்னு விட்டுருவீங்களா? ஹலோ, இப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தா சொல்லுங்கம்மா. நான் சொல்றது கேக்குதாம்மா? கேக்குதா? சரி சொல்லுமா, எந்திரிக்கணும்னு சொல்லுமா, பேசுமா? நாம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பா எழுச்சிக்கலாமா. என்ன பாப்பா சொல்லுங்க, சொல்லுங்க. சார் கிளியரா இல்லைங்களா சார் வாய்ஸ்? சார் கிளியரா இருக்குங்களா? இப்ப இருக்கு சொல்லுங்க. ஹலோ. இப்ப இருக்கு சொல்லுங்க சார். சார் காலையில நேரமா எந்திரிக்கணும் ட்ரை பண்றாங்க, ஆனா எந்திரிக்க முடியறது இல்ல. சரி, அந்த क्वेश्चन அடுத்து நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏன் என்ன எழுப்புலன்னு கேக்குறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நம்ம ஏதாவது படிச்சோம்னா கோபம் வருது, அது கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, முடியறது இல்ல அப்படின்னு சொல்றாப்ல. இதுதான் அவங்களோட கேள்வி சார். என்ன வயசு ஆகுது பாப்பாவுக்கு? 10 சார், 5th படிக்கிறாங்க. 5th-னா ஒரு 10 வயசு இருக்கும். ஆ, 10 வயசு, 10 வயசு. சரி சரி சரி. கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவம் வருது எல்லாத்துக்குமே, கோவம் வரும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாருமே யாராவது டிஸ்டர்ப் பண்ணாவோ பிடிக்காத செஞ்சாவோ கோவம் வர்றது இயல்பு தான், அது வந்து நேச்சுரலானது தான். அந்த கோவத்தை காட்டணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கோவம் வருது நேச்சர் தான்மா, உனக்குன்னு இல்லை, உன் வயசுல இருக்கிற எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் இப்படி கோவம் வருமா, அதை புரிஞ்சிக்க. கோவம் வருது நேச்சர் தான், அது அந்த சூழ்நிலைக்கு தேவைன்னா வெளிப்படுத்தலாம், இல்லைன்னா தேவையில்லை. அது வந்து எப்படி வெளிப்படுத்தினா நமக்கு வேலாகுமோ அப்படி வெளிப்படுத்தினா போதுமா? ரெண்டாவது, காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எழுச்சிக்கலாம். இப்போ காலையில் எக்ஸாம் படித்தாகணும் அப்படின்னா நீங்கள் எழுச்சிக்குவீங்க. பட் ஒரு நீ அது இம்பார்ட்டன்ட் கொடுக்காதப்ப, அது தேவையில்லாததாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நைட்டு ஒரு முடிவு பண்ணுவீங்க, காலையில் இந்த தூக்கம் வந்து நம்மளை வந்து தூக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு பிடிக்காது. அந்த தூக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சமயத்தில் முழிச்சு படிக்கணும்னோ இல்லை எந்திரிக்கணும்னு நமக்கு தோணாது. அப்புறம் நல்லா விழிச்சு விட்டு அதை எந்திரிச்சிக்கலாமோ, முடிஞ்சு போனதை பற்றி நினைப்பீங்க. அப்போ வந்து ஏன் என்ன எழுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ சத்தம் போடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அது முக்கியமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சிக்குவீங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ட் முதல்ல கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிக்கலாம். கண்ணு இன்னொன்று கூட உனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ வந்து நைட்டு லேட்டாக படுக்கிறத விட உன்னுடைய வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஒரு 8:30 பெட்டில் போய் படுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ எப்படி தான் தூங்கினேனாலும் கூட காத்தால 5:30 டெஃபினட்டாக நீ முடிச்சிருவ, உனக்கு எந்த சிரமமுமே இருக்காது. 5 எந்திரிக்கிறதுனா கூட ஈஸியாக உன்னால் எந்திரிச்சிட முடியும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி பொண்ணு இவங்கெல்லாம் கூட 10th படிக்கிறவங்க எல்லாமே விடியகாலம் 3:30-4:30 எந்திரிச்சு படிக்கிறாங்க. இதை வந்து நான் அனுபவத்திலேயே பார்க்குறேன். ஆனால் நைட் என்ன பண்ணுறாங்கன்னா 8:30 எல்லாருமே வந்து ஸ்லீப்புக்கு நல்லா தூங்கவே போயிடுறாங்க. அந்தளவுக்கு முயற்சி பண்ணும்போது காத்தால எந்திரிச்சிடலாம். அதனால் என்ன பண்ண, நீ நைட்டு வந்து லேட்டாக படுக்காமல் முடிஞ்சு மட்டும் ஒரு 8:30 படுக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா டெஃபினட்டாக காத்தால உன்னை 4:30 எந்திரிக்கிறது உனக்கு பெரிய ஒரு ஏதாவது தூக்கத்தை கஷ்டப்படுத்திட்டு முழிக்க வேண்டியதாக இருக்காது, ஈஸியாக எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதை நீ கொஞ்சம் உன்னுடைய இதை வந்து கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி வேணால் ஒரு முயற்சி பண்ணி பாரு.
சாந்தி ஃப்ரம் யூஎஸ் அவங்க பேச விரும்புறாங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம். 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 பையனுக்கு இன்னொரு கேள்வி, அவருக்கு வந்துட்டு படிக்கும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆகிதான், இப்ப ஒரு சென்டென்ஸ் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு வேற ஒரு தாட் வந்துருது. சோ அந்த தாட்ல அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப படிக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு வரும்பொழுது ஐயோ நான் படிக்கவே இல்லையே, இவ்வளவு மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாக் ஆகி ஒரு பயம் வந்துருது. அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்துட்டு கூட யாராவது இருக்கணும், அந்த டைம்ல ரொம்ப பயந்து பயந்துட்டு எனக்கு நார்மலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் திணற மாதிரி இருக்கு. ரொம்ப லாங் டைம் ஆகுது திரும்பியும் வந்து அந்த அந்த படிக்கிற அந்த லைனுக்கு வர்றதுக்கு எனக்கு திரும்ப டைம் எடுக்குது. விட்ட இடத்துல இருந்து திரும்ப வந்து படிக்கிறதுக்கு டைம் ஆகுது. அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன் அடிக்கடி. அப்ப எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் திரும்ப நார்மலுக்கு வரணும்னா எனக்கு கூட ஒருத்தர் இருந்தாதான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப பயந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அது நான் வந்து நீ கேளுமா, எனக்கு இதான் என்னோட க்வெஸ்சன், நீ கேளு அப்படின்னு சொன்னான். தெரிஞ்சு நீ மறுபடியும் வரையோ அப்ப கனெக்ட் ஆகி நீ படிக்க விட்டு போனதை கரெக்டா படிச்சுனா போதுமே தவிர இவ்வளவு நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போனதுக்காக நீ கில்ட் ஆக தேவையில்ல, தப்பும் இல்ல. ஏன்னா நீ விரும்பி ஆகல, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. உன்னுடைய அன்கான்சியஸா நடக்கிறதுக்கு நாம பொறுப்பெடுக்க தேவையில்ல, அப்படின்னு எடுக்க தேவையில்லப்பா. நீ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுன்னா போதும், அதனுடைய அன்கான்சியஸ் டிஸ்ட்ராக்டுக்கு நீ வருத்தப்பட தேவையில்லை. எகைன் வந்து கான்சியஸுக்கு வந்தோடனே மறுபடியும் ரீகனெக்ட் பாடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுவே போதும். கடந்து போனது, அதாவது முடிஞ்சு போனதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படி வந்து அதுக்கு கில்ட் ஆகாம இது உன் பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா, நாலாவது நாளாவது போகும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து குறையும் சீக்கிரமாவே. ஒரு 10 நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகி மறுபடியும் கனெக்ட் ஆகிறேன்னு வச்சுக்குவேன், அடுத்து 7 நிமிஷம் மாறும், அப்புறம் 5 நிமிஷம் மாறும். நீ கில்ட் ஆனா மறுபடியும் அதிகமாயிட்டு தான் போகும். அது நம்ம பொறுப்பு, நாம அதுக்கு அது பொறுப்பெடுக்கவே ரெஸ்பான்ஸே பண்ண தேவையில்ல. எப்ப மறுபடியும் நமக்கு நமக்கு தெரியுதோ அப்ப கனெக்ட் ஆகிட்டா போகும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா சரியா எனக்கு இது நம்மளுடைய பிரச்சனை, நம்ம நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை இதுக்கு. ஓகேவா சக்தி? ஓகேவா? ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி. யூ. தேங்க் யூ. பாய் சக்தி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா, ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து நம்ம அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுதான் நம்ம இயல்பு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுட்டு இன்னொன்னு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா வந்து ஒரு நீ வந்து இதை ட்ரை பண்ணி பாரு, ஒரே ஒரு பேராகிராஃப் வந்து மார்க் பண்ணிக்கோ, சின்ன மைல்ஸ்டோன், சின்ன கோல்ஸ். அப்போ அதுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு இது பண்றோம், எத்தனை வாட்டி டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்னு. டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி நீ அந்த அந்த குட்டி பேராகிராஃபை வந்து உன்னால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும் பொழுதே, அது எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை டிஸ்ட்ராக்ட் ஆகி வந்தாலும் பரவாயில்ல. அப்ப அந்த சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இட் இல் கேதர் மொமெண்டம். சோ சின்ன சின்ன மைல்ஸ்டோன் வச்சுக்கோ, ஒரே ஒரு பேராகிராஃப் எடுத்து அதை நீயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாரு, எத்தனை வாட்டி டிஸ்ட்ராக்ட் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆனா பரவாயில்லன்னு திருப்பி அந்த ஒரு பேராகிராஃப் படிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கே அதை இன்டர்னலா புரியும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேராகிராஃப், 3 பேராகிராஃப் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கிராஜுவலா டெவலப்மெண்ட் ஆயிடும் சொல்றீங்க.
மலைக்காம ஒரு சின்ன பேராகிராஃப் எடுத்து அதை எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஆரம்பிச்சானா அதை நம்ம சொல்றதை விட அதை இன்டர்னலைஸ் பண்ண நமக்கு எப்படி சீக்கிரம் ஐயா சொன்னது நம்மளுக்கே புரியற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் கண்டிப்பா. Thank you very much. அன்மியூட் பண்றாங்களே அது வீடா? ஓ நீங்களே பண்ணிட்டீங்க. ஓகே குட். வீடா ஆபீஸான்னு தெரியல. ஓகே காலேஜ் படிக்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த லவ் ஃபெயிலியர் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு வந்து நாங்கள் கண்கூடா தீர்வு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐயாவோட தாட் அண்ட் திங்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுலேருந்து சீக்கிரம் ரிலீஃப் ஆகி படிப்பக்கம் திரும்புகிறாங்க. இது வந்து நாங்கள் ஒரு மாணவன் இப்படி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்கு எனக்கு இப்போ பிரேக்கப் படித்து அந்த பொண்ணு வந்து என்னை இப்போ எனக்கு வந்து கண்டுக்கிறது இல்லை, எனக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய கவனம் வந்து படிப்பு பக்கம் போகலை, புக்கை எடுத்து வச்சாவே ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு அப்படி அவள் ஏன் இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுறாங்கிற மாதிரி தாட் வந்துகிட்டே இருக்குது. இதிலிருந்து ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிற முடியல, அது அந்த தாட்லேருந்து ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிற முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து நம்மக்கிட்ட கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம் தாட் இஸ் நேச்சர், நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. நீங்கள் தாட்டை வந்து நம்ம எதையுமே மாற்றணும் முயற்சி பண்ணாதீங்க, தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம். எப்போ வந்து தாட்டு வந்து உங்களுக்கு வந்தது தெரியுதோ அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் தாட்டில் போயிட்டோமேன்னு கில்ட் ஆகாதீங்கன்னு சொன்ன உடனே தாட்டு வேற திங்கிங் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சீக்கிரம் அந்த தாட்லேருந்து ரிலீவ் ஆகி படிப்பக்கம் திரும்பினார். வெகு சீக்கிரத்தில் அந்த பிரச்சனைலேருந்து சால்வ் ஆகிட்டார் அவர். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாட் அண்ட் திங்கிங்கை வந்து கண்டிப்பாக படிங்க, வெப்சைட்லலாம் அந்த ஆர்டிக்கல் இருக்குது. அந்த தாட்னா என்ன, திங்கிங்காக என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பல பிரச்சனையிலிருந்து அவங்களால விடுபட்டு அவங்க படிப்பக்கம் அவங்களால திரும்ப முடியும். ஆனால் அது ஒரு வாய்ப்பு இருக்குது. வெப்சைட்டில் இந்த சிந்தனையும் சிந்திப்புங்கிற புக் இருக்குது, ஃப்ரீ தான், அது டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணுங்க, அது சம்பந்தமா வீடியோவும் இருக்கு. அதாவது பொதுவா நம்ம மனசுல வளர எல்லாமே வந்து தாட்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் அது வந்து தாட்டுன்றது ஒரு கேட்டகரி, அதுல வந்து நம்ம கான்ட்ரிபியூஷனே இல்லாம வருது அப்படிங்கிறதும், திங்கிங்ல வந்த தாட்டு மேல நம்ம கான்ட்ரிபியூஷன் மேல அது டெவலப்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற ரெண்டு டிவிஷன் இருக்குதுங்கிறத அந்த ரெண்டு வேர்டுமே தான் வந்து செப்பரேட்டர், இது தனியா ஒரு இது டைப்பாகவும் அது வேற ஒரு டைப்பாகவும் இருக்குதுங்கிறத முதல்ல அவங்க வந்து அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லை. வந்ததை நம்ம எந்த வெளியில அவுட்டர் வேர்ல்டுக்கு ஏதாவது யூசேஜுக்கு வேணும்னா அந்த இதை வந்து திங்கிங் பண்ணி டெவலப் பண்ணி ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா தாட்டுன்றது நிறைய வரும், அது எல்லாத்தையும் நம்ம திங்கிங் பண்றது இல்லை, எது நம்ம அவுட்டர் வேர்ல்டு ஆக்ஷனுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திங்க் பண்ணாங்கன்னா அது வந்து நல்ல மாதிரியான ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம இதை டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பொதுவாக எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தாட்டு தான் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிக்கிறப்ப தேவையில்லாத தாட்டு வருதுமாங்க, தாட்டாவும் தாட்டாக எடுத்துக்கிட்டு அது நேச்சர்னு எடுத்துட்டா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக, அது நம்ம அது அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா நம்ம அதுலேருந்து ரிலீவ் ஆகிடலாம். நாம் அது மேலே ஏறி சவாரி பண்ணுறது தான் திங்கிங் நம்ம சொல்கிறோம்.
வர தாட்டு மேல நாமளும் ஏறி சவாரி பண்ணோம்னா அது திங்கிங். அது மட்டும் பண்ண மாட்டாங்கன்னா போதும், இந்த மாதிரி பிரச்சனை சீக்கிரம் விடுபட்டுடலாம். சாந்தி யூஎஸ் பேச வரன்றாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசலாம் நீங்க சாந்தி. வணக்கங்க. அந்த புரிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளோட அவனுக்கு சொன்னா இன்னும் அவனுக்கு வந்து அந்த நேரத்துக்கு அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் எக்ஸ்பிளேஷன் ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட, அவனோட ஏஜ் வந்து 10 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு இன்னும் ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஒரு கதையோட சொன்னா இன்னும் நல்லா டீட்டெயில்டா சொன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவன் ஃபீல் பண்றான். குழந்தைக்கு வந்து ஒரு கதை மூலமாவோ இல்ல பிராக்டிக்கலா ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவங்கள் மூலமா சொல்லும் பொழுதுதான் இன்னும் டீடைல்டா அவனுக்கு வந்து புரியும். அது வந்து ஒத்த வரியில அவனுக்கு டக்குனியே ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஆனாலும் எனக்கு டீடைலா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஐயா வந்துட்டு சின்னதா இப்ப ஒரு மார்னிங் ஒரு டாக் கொடுத்தாங்க. அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம வந்துட்டு துன்பத்தை வந்து இந்த பெயினை வந்து தாங்கக்கூடிய தன்மையும் இன்பத்தை வந்து இன்பத்துல லாக் ஆகாத ஒரு தன்மையும் ரெண்டுக்குமே பழகிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமே பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளோட ரெண்டுத்துக்கும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். ரெண்டு க்வெஸ்சன். ஒண்ணும் இல்ல, வந்து படிக்க வேண்டிய பாடம் இருக்கு, படிச்சுட்டு இருக்காரு அவரு. அவர் வந்து 10 வயசு அவருக்கு ஸ்கூல்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இது வந்து அப்ப வந்து ஒரு 8 மணி வச்சுங்க, அவருக்கு ஈக்குவலான ஏஜ் இருக்க கூட அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாட போகணும். அது எத்தனை மணிக்குன்னா ஒரு 9 மணிக்கு விளையாட போகணும்னு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு கெஸ்ட் எல்லாம் வரப்போறாங்க, வந்தாங்கன்னா விளையாடுங்கன்னு வச்சுங்க. இது 8 மணிக்கு படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க வந்தா விளையாடுனா எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஃப்ரெண்ட்லாம் வராங்க, நம்மளாம் ஜாலியாக விளையாட போகிறோம் அப்படிங்கிறது அவங்கள அவர் அறியாமையே அதில் இழுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு தான் தெரியுது, ஆனால் நம்ம படிக்கிறத விட்டு அந்த தாட்டுக்கு போயிட்டோமே அப்படின்ட்டு. எப்போ தெரியுதோ அந்த தாட்டில் சரி ஓகே வா அப்புறம் விளையாடுறப்ப விளையாடிக்கலாம், இப்போ நம்ம வந்து டைவர்ட் ஆகிட்டோம் சரி இப்போ படிப்போன்ட்டு இது ஒரு 2 நிமிஷம் போனதுக்கு கில்ட் ஆக தேவையில்ல. அவர் அறியாமையே அன்கான்சியஸ்ன்னு போயிருக்காரு, அதுலேருந்து விடுபட்டு மறுபடி படிப்புக்கு வரணும். மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட மறுபடியும் ஒரு டைவர்ட் ஆகலாம். ஃப்ரெண்டு எதாவது வந்திருப்பானா, எல்லாம் எங்க இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். டைவர்ட் ஆகி தாட்டு போகலாம். அது எப்போ நமக்கு தெரியுதோ மறுபடியும் அது ஓகே இதை விட்டுட்டு மறுபடியும் படிப்புக்கு வரும். ஸோ இப்படி வந்து அவருக்கு பிடிச்சமான விஷயத்துல டைவர்ட் ஆகிறதுங்கிறது நேச்சுரலான விஷயம்தான். அது இப்போ உங்க சன்னுக்கு என்ன பிடிக்குமோ அதை கற்பனை பண்ணி பார்த்துங்க, அதுல பிடிச்சமான விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகும். ஆவறதுலேருந்து விடுபட்டுறது தான் நம்ம இது. இது வந்து நேச்சர் தான், இது இயற்கை தாங்கண்ணே, நேச்சுரல் தாங்கண்ணே, அப்படி போகிறது வந்து நேச்சர் தான். நீ எப்போ தெரியும் அப்போ மட்டும் படிக்கணும். இது வரலாம் நீ டைவர்ட் ஆகி போனதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி போனதுக்கு வந்து கில்ட் ஆகாத, அது வந்து உங்களுடைய தப்பு கிடையாது, அது வந்து நேச்சர்னு எடுத்துக்கணுன்னு சொன்னீங்கன்னா போதும். அது ஒரு மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் ஃப்ரீ ஆகிடுவார். இது ஒன்று, இது அவங்களுக்கு தகுந்த உதாரணம். ரெண்டாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? ரெண்டாவது வந்து வேற ஐயா வந்து துன்பத்தை தாங்குற தன்மை. தலைமுறையில பசங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, எல்லாமே டக் டக் டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய ஒரு டாலரன்ஸ், அந்த பொறுமை, அந்த நம்ம வளர்ந்த சூழ்நிலையில அதெல்லாம் பார்த்து அப்படி எப்படியோ வந்துருச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் இப்ப வந்து அது வந்து நம்ம அந்த அறிவு அழித்தனத்துல அதை கொண்டு வரணும் பசங்களுக்குன்னு நம்ம நினைக்கிறது கரெக்டா இல்லைன்னு தெரியல. பட் அந்த அது எப்படி பிராக்டிக்கலா அவங்களுக்கு வந்து பழக்கப்படும்? இல்ல இல்ல, என்னன்னா அவங்க வந்து முடிவெடுக்கணும். குழந்தைங்க வந்து இப்ப செல்போன்ல ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கல, அதுல லாக் ஆயிடுவாங்க. இந்த லாக் ஆகாம பாத்துக்கணும்னு சொல்றோம்ல, அது ஒரு இன்ப நாட்டம் தானே. அவங்க வந்து இன்பங்கள் வந்து நம்ம மயக்கி போட்டுருன்னு ஐயா சொல்றாங்க. ஸோ செல்போன்ல ஒரு கேம் விளையாடும் போது நம்ம மயக்கி போட்டு அதுலேருந்து விடுபடுறதுக்கே நம்ம மனசு இல்லாமல் அப்படியே லாக் ஆகி அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பசிச்சா கூட சாப்பிடாம அதை பார்த்துட்டு இருப்பாங்க. பசிக்கிற நேரம் வந்து அது போய் இப்படி பசி வந்து போயிடும், அப்பயே பார்த்துட்டே இருப்பான், அப்படி லாக் ஆகிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முடிவெடுக்கணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே இதை பார்க்கக்கூடாது. நாம் வந்து இது முடிவு வந்து இதுலேருந்து வெளியே வந்துடணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்கன்னா
அதுல மயக்கம் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க முடிவெடுத்தாலும் கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க முடிவெடுத்து பிரயோஜனம் இல்லை. விளையாடக்கூடாது, குழந்தைங்க வந்து முடிவெடுக்கணும். ஸோ ஹாஃப் அன் அவர் மேல விளையாடக்கூடாது, டெய்லி விளையாடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஹாஃப் அன் அவர்ல இருந்து விடுபட்டுலாம். அதே நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கடமையை செய்யறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடமையை செய்யறதே வந்து ஒரு துன்பமா தான் இருக்கு. அது துன்பமா இருந்தாலும் இது செய்யறதுதான் சரி. இதை செய்யணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சிரமம் இல்லாத வேலையா போயிடும். எப்பயுமே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அன்னைக்கு சொன்னாங்க, வீட்டை கிளீன் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலைன்னு வச்சுக்கோங்க. இல்ல கிளீன் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி இருந்தா அழகா இருந்தா நீட்டா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற வேலை செய்யும் போது அது ஒரு நேர்த்தி வருங்கிற ஆசை வந்துடும். நல்லா கிளீன் பண்ணும், கொஞ்சம் கூட அழுக்கு கூடாதுங்கிற மாதிரி மாறிடும். முதல்ல கஷ்டமா நினைச்சது கூட வேலையை ஆரம்பிச்சிட்டோம், இது செஞ்சுதான் அவனும் முடிவு எடுத்தோம், நல்லா செய்ய ஆரம்பிச்சோம். அது மாதிரி நம்ம படிக்கணுங்கிறது இந்தந்த சப்ஜெக்ட் முடிச்சாகணும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அதில் ஆர்வங்கள் வந்து தன்னால உருவாயிடும். விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போகக்கூடாது, ஏன்னா விருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அறிவு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அறிவுக்கு பின்னாடி விருப்பங்கள் போச்சுன்னா அந்த விருப்பங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அறிவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து கடமையை கூட துன்பமா எடுத்துக்கிட்டா சில சமயம் துன்பத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சோம்னா அது மகிழ்ச்சியான தான் மாறிடும், ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமா மாறிடும். நீங்க நீங்க உங்க டே டு டே வேலையெல்லாம் நான் பாருப்பா, அம்மாவுக்கு எவ்வளவு இருந்தாலும் காத்தால கரெக்டா சமையல் செஞ்சிடறேன். என்னுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் நான் எங்கேயுமே மிஸ் பண்ணல, நான் எல்லாம் சரியா தான் செய்யறேன். இது என்னுடைய டியூட்டின்னா உன்னுடைய டியூட்டி வந்து படிக்கிறது தான். இது போய் மீதி இருக்கிற நேரத்தில் நானும் வந்து என்னை என்டர்டெயின் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீ என்டர்டெயின் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. உன்னுடைய மெயின் கோர் வந்து எது படிக்கணுமோ ஏதோ அதுல தான் வந்து பிரைமரி இது அதுதான், செகண்டரி தான் என்டர்டெயின்மெண்டா இருக்கணும். தவிர என்டர்டெயின்மெண்ட்டை வந்து பிரைமரியா வச்சுக்கிட்டும் முக்கியமான கோரை வந்து செகண்டரியாகவும் பண்ணிக்கிறது தான் பிரச்சனையா இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னா, பிரைமரி எது செகண்டரி எது அப்படின்றத ரெண்டா டிவைட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாருன்னா லெசனோ படிப்போ வந்து பிரைமரி ஆகிடும். அதை வந்து மீது என்டர்டெயின்மெண்ட்ல வந்து செகண்டரியா பின்னாடி பேக்ல வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டடிக்கு கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னாக்க போதும். அப்படி கொண்டு வந்தோம். நன்றி. ஏமா அவங்க பேச வரன்றாங்க, ஏமா அன்மியூட் பண்றேன். அந்த பையன் பேர் என்ன, அந்த சின்ன பையன், அந்த சக்தி, 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 அந்த நம்ம சின்னதுல எல்லாம் இந்த கதை கேட்டிருப்போம்ல சக்தி, இந்த ஆமையும் முயலும் ரேஸ் வச்சுச்சு, அதுல வந்து முயல் வந்து அதுக்கு வேகமா போக முடியும்னு தெரியும், அதனால கொஞ்சம் தூரம் போனோடனே தூங்கிடும், டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், தூங்கிடும், அப்படியே மறந்து போயிடும். ஆனா ஆமா வந்து ஸ்லோவா போய் ஸ்டெடியா வின் பண்ணிடுறது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் நம்ம அந்த கதை தெரிஞ்சுக்கோம். இப்போ மொதவாட்டி அப்புறம் முயல் எந்திரிச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே ஷாக், நீ படிக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு திருப்பி பார்க்கும் போது உனக்கு எப்படி ஷாக்கா இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு ஷாக். இவ்வளோ தெரியுதே நம்ம இவ்வளோ ஃபாஸ்டா போக முடியுது, ஆனா கூட நம்ம இப்படி ஒரு ஆமைட்ட போய் தோத்துமே அப்படின்னு பயங்கர மோசமா ஃபீல் பண்ணு. அப்போ அந்த நீ டிஸ்ட்ராக்ட் ஆகி பயப்படுற மாதிரி முயலும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணு. ஆனா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம், அது நம்ம தூங்கிட்டோம், தூங்கிட்டதுனாலதான் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கறத வந்து அதுக்கு புரியுது. ஸோ இப்ப இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ரேஸ் முடிஞ்சு போச்சு, தோத்துருச்சு. தெரியுது அடுத்த வாட்டி இந்த முயலை யாராவது ரேஸ் கூப்பிட்டாங்க, அதே ஆமை திருப்பி ஒரு ரேஸ் கூப்பிடுதோ அல்லது வேற ரேஸ் போகும்போது இந்த முயலுக்கு வந்து தெரியும், இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி தூங்கி போயிட்டோம்னா தோத்து போயிடுவோன்றது தெரியும். அப்போ திருப்பி அடுத்த முத வாட்டி தோத்தது தோத்ததான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம். இப்போ திருப்பி ரெண்டாவது வாட்டி ரேஸ் போகும்போது அதுக்கு ஆல்ரெடி தெரியுது. ஸோ நம்ம தோத்துமே தோத்துட்டோமேன்னு உட்கார்ந்து அது ரொம்ப சோகப்படாம திருப்பி ஒரு ரேஸ்க்கு போகும்போது அதுக்கு வந்து அந்த திருப்பி நம்ம வந்து அந்த தூங்கி போய் அப்படி மறந்துட்டு அதுலேயே வந்து இருக்கக்கூடாது, அப்படி நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு தெரியும் பொழுது ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி அதுக்கு ரேஸ் போகும்போது கண்டிப்பா தோக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம மொத வாட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீ திருப்பி திருப்பி அதே மாதிரி நீ இது பண்ண, அந்த நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறது பரவாயில்ல, அதை வந்து ஈஸியா எடுத்துக்கோ, அதனால கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனாதான் தெரியும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீ அந்த இதை வந்து நீ கரெக்ட் பண்ணி பாரு. ரொம்ப நல்லா சொன்னீங்க கதை, சூப்பர் ஐயா. இப்ப வந்துட்டாங்க ஐயா, கன்வி பண்றாங்க.
இருக்கா ஜீவமணி? தோணுச்சுன்னு ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மற்றபடி ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். கொடுத்த வரைக்கும் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. நம்ம பாடம் படிக்கிறதுக்காக ஒரிஜினாலிட்டியை கொஞ்சம் காலப்போக்கில் கொஞ்சம் அந்த அறிவை பயன்படுத்தி இன்னோசன்ட் ஸ்டேட்டை கொஞ்சம் கீழே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்டையும் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம லைஃப் லாங்காக நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அறிவை வளர்த்துக்கிறது, நம்முடைய கல்வியை வளர்த்துக்கிறது தான் நம்ம உலகத்தில் உள்ள செயல்களுக்காக உள்ள அம்சம்தான். ஆனால் நம்மளை பொறுத்தளவில் நமக்கு எது உயர்வுன்னு சொன்னால், நம்ம புறப்பட்ட அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டு தான் நமக்கு உயர்வானது. நம்ம இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்ம உயர்வானது. அதை ஒரு மனசில் இப்போ எந்த அளவுக்கு புரிய முடியுமோ புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் காலப்போக்கில் நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தெரிய வரலாம். ஒரு பேசிக் ஐடியாவை வச்சு ஐயாவோட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பெற்றோர்கள் கூட உங்களுடைய பிள்ளைகள், ஏன்னா இப்ப நம்ம இந்த கன்க்ளூசிவ் செஷன்ல இருக்கிறோம், அதனால் பெற்றோர்கள் கூட அவங்க பிள்ளைகள்கிட்ட என்ன ப்ராப்ளத்தை பார்க்குறாங்களோ அது கூட கேட்டு பெற்றோர்களோட டைரெக்டாக நம்ம கலந்துக்கலாம். பிள்ளைகளுக்காக, அதாவது அவங்களுடைய பிரச்சனைங்க இல்லாதபடி நம்ம குழந்தைகளுடைய பிரச்சனைக்காக பெற்றோர்கள் கூட ஏதாவது கேட்கலாம். சாட்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு வரேன். நிறைய கேள்வி இருக்கு பட் தெரியுதா? என்ன தெரியல, கொஞ்சம் பெருசா இருக்குங்க. இப்ப தெரியுதா? ஹலோ சார், இன் மை ஹவுஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் லைக்கிங் எவ்ரி திங் வித் ஸ்டடிஸ். திஸ் மேக்ஸ் மீ டு ஹேட் இட். Like, they are saying, like, if I grow my hair, they are like, there will be no studies. And this made me mad. They are linking each and everything with studies. Last line. Okay. அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கன்சர்ன், அவங்களுடைய கன்சர்ன் அப்படி இருக்குது. ஏன்னா பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாரையோ போய் சொல்கிறது இல்லை, உங்களைத்தான் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாகவே நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய மொத்த அசட்டே நீங்கள் தான்ட்டு இது பண்ணுறதுனால உங்களை கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு நினச்சி அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அது உங்களுக்கு அது பிடிக்காதுதான் செய்யும். ஏன்னா அது வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அது பேரண்ட்ஸினுடைய
அவங்க எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டாங்க, லிமிட்டை தாண்டி தான் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பொறுத்து தான் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து உங்கள் நன்மைக்காக நினச்சி அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் உங்களை பார்த்தாங்கன்னா நீங்கள் எங்கேயாவது தவறி போயிருவீங்களோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுது. அதெல்லாம் அந்த ஆதங்கத்தினால பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய நம்ம நிறைய இதுகளை பார்க்கும்பொழுது பிள்ளைகள் வந்து ஒரு பொறுப்பில்லாத தன்மையை நிறையா பார்க்குறோம். ஒரு பொறுப்போடு இருக்கிற தன்மை வந்து குழந்தைகள்கிட்ட இருக்காது. அது ஆதங்கப்பட அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் பொறுப்பே இருக்காது தான் இன்னோசன்ட் ஸ்டேட்டு. அதனால ரெண்டும் கரெக்டு தான், இன்னோசன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறது தான் கரெக்டு தான், ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஸ்டேட்டும் கரெக்டு தான். நம்ம ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ சொல்ல போனாங்கன்னா இந்த இப்படி ஹேர் ஸ்டைலை மாற்றுறது வைக்கிறதுக்கெல்லாம் கூட ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுடைய வெளிப்பாடு தான் அது. அது கூட நல்ல வெளிப்பாடு தான், பட் இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு அதை ரெகனைஸ் பண்ணே தெரில. அதனால் உங்களுக்கு வந்து சுதந்திரமான ஒரு தன்மையினால் உள்ள வெளிப்பாடு நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அது அது நல்ல வெளிப்பாடு தான், நல்ல தப்புன்னு இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய முன்னேற்றத்தை நம்ம தடை பண்ணாத அப்படி நாம் பார்த்துக்கிறோம். அவங்களுடைய கன்சர்ன், அவங்களுடைய அக்கறையை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறாங்க, பட் இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதையும் எடுத்துக்கிட தான் செய்யணும். பட் இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு பய மீடியாவை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஐயாவோட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்னும் சில கேள்விகள் இருக்கியா, ஆனா அதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி கிடையாது, நார்மலா கேட்கிற கேள்விகள். அது நம்ம அடுத்த செஷன்ல வேணா பாத்துக்கலாம். இது வர எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேள்வியுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா இருந்ததுன்னா நம்ம அதை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா இல்லாத கேள்வியா இருந்ததுன்னா அதை இல்லை. ஹேமா ஏதோ குஷின் கேட்கணுங்கிறாங்க. ஆமா, அவங்க இமேஜ்ல கை தூக்குறாங்க, இங்க கை தூக்குறாங்க. என்ன அவங்களுக்கு ஏதாவது சிஸ்டத்துல ஏதாவது இஷ்யூஸ் போல இருக்கேன், மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். அது ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இதுல வரல, அதனால அன்மியூட் ஆப்ஷன் தான் இருக்கு, அதனால தெரியும். சரி சரி. ஐயா, எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய சமயம் வந்து இது பேரண்டிங் பத்தின கேள்வி. நம்மளுடைய பயத்தையோ அல்லது நம்ம பண்ணின தவறுகளை வந்து குழந்தைங்க திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது என்னுடைய இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு பயத்திலே வந்து ஆப்ரேட் பண்ணி குழந்தைங்க மேல அப்ரோச் பண்ணும்போது அதை நம்ம வந்து எப்படி, அது வந்து சரியா தவறா, இல்லை எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை வந்து நம்ம லிமிட் பண்ணணும் அல்லது யூஸ் பண்ணணும்? இல்லை, அது நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஒவ்வொரு. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து இப்போ அவங்க புரிகிற வயசுல உள்ள நிலைமை வேற, அவங்க புரியாத வயசுல இருக்கிற நிலைமை வேற. இப்போ நம்ம வந்து புரியாத வயசுல வரைக்கும் நாம தான் அவங்களை கைட் பண்ணி கொண்டு போகணும். அவங்களுக்கு எது எது தேவையோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்குற மாதிரி கொண்டு போகணும். தேவையில்லாததெல்லாம் அவங்ககிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கணும். அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன், நல்ல பாதையை நோக்கி போகிற மாதிரி உள்ளதை காட்டணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம பண்ணின தவறுகள் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட பண்றது முதல்ல வந்து சரியான ஆட்டிடியூடா, இல்ல இல்ல அது சரியான, நம்ம பண்றத அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்லையா, பட் நம்ம பயத்தை அவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றது வந்து நம்ம அதாவது வந்து கொஞ்சம் அதை நம்ம ஹேண்டில் பண்றது ஈஸியா ஹேண்டில் பண்ணணும். எப்படி இப்ப நீங்க உதாரணமா ஒரு சம்பவத்தை சொன்னீங்கன்னா அதை என்ன சம்பவம்னா எப்படி ஒண்ணா பண்ணலாம்னு பாக்கலாம். மற்றபடி வந்து நம்ம நமக்கு நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம அடுத்தவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால அதுல தப்பு இல்லை. இருந்தாலும் சொல்ற மறுபடி சொல்லணும், அவங்களும் எடுத்துக்கிடணும், மறுபடியும் எடுத்துக்கிடணும். ஏன்னா சிலவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையா இருந்ததுன்னா நம்ம அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு விட வேண்டியதில்லை. உண்மையிலே அவங்களும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னு சொன்னா அது எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறத கற்றுக் கொடுக்கலாம். அவங்க அந்த குழந்தைங்க அதை ஃபேஸ் பண்ணிருமோ அப்படின்ற பயத்துல வந்து நம்ம அதை வந்து எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கிறது வந்து அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி குறைச்சிக்கிறாங்க? இல்லை அதான், நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லுங்க, சொன்னீங்கன்னா தானே தெரியும். இப்போ உதாரணமாக ஒரு ஸ்மோக்கிங் இருக்கு,
ஸ்மோக்கிங்கை பற்றி சொல்லும் பொழுது இவங்களுமே ஒரு நம்ம பேரண்ட்ஸே வந்து ஒரு கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டே எச்சரிக்கை பண்ணக்கூடாது. அதனால உங்களை இவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொன்னால் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இப்ப அந்த பசங்க உண்மையிலேயே அதுக்கு போறாங்களா இல்லையாங்கறது அடுத்தது. பட் இவங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டதுனால அந்த மாதிரி போயிடக்கூடாதே போயிடக்கூடாதேங்கிற ஒரு ஒரு நெருக்கடியிலே வந்து அவங்க வந்து ஜெனரலாச்சும்படி அதோட சேர்த்து மற்ற நிறைய விஷயங்களோட சேர்த்து பல விஷயங்கள் இந்த விஷயத்தையும் எடுத்தையும் சேர்த்துறோம். சேர்த்து மொத்தத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ங்கிற மாதிரி அதுல நம்ம வந்து நம்மளை மூழ்கடிக்கிறதுல விஷயங்கள் இருக்கு. அதனால என்ன அந்த இன்பங்கள் எல்லாமே மூழ்கடிக்கக்கூடிய விஷயம் தானே. அதனால என்னென்ன இன்பங்கள்லாம் இருக்கோ அத்தனை இன்பங்களை பத்தி ஜெனரலா நம்ம ஒரு ஐடியா இன்பங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். அதான் நம்ம சொல்ற இன்பங்களும் எச்சரிக்கையா இருக்கணும், துன்பங்களை கொஞ்சம் தாங்கி பழகணும். இப்ப நம்ம வந்து பாடம் படிக்கிறதெல்லாம் ஒரு இன்பமான விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், உடலை கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றோம்னு சொன்னா அது சுகமான விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தாங்கி பழகணும், இன்பங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ஜெனரலா நம்ம சொன்னோம்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு ஜெனரலா சொல்லும்பொழுது அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா என்னதான் ஒண்ணு சொன்னோம்னு சொன்னா சரி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்குமே கூட என்ன வந்துருக்காங்க. ஜெனரலா அவங்களுக்கு ஒரு ஐடியா இன்னொரு கேள்விங்க, இப்ப வந்து ரிவார்ட் பேஸ்டு இப்ப குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஒரு புது பழக்கமோ அல்லது ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒன்ன நம்ம செய்ய வைக்கும் போதோ அல்லது ஏதாவது டிசிப்ளின் பண்ணும்போதோ இது பண்ணுனா இது தருவோம் அல்லது இது செஞ்சா ஏதாவது ஒரு ஒரு கிஃப்டோ அல்லது ஏதாவது சாக்லேட்டோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ரிவார்ட் பண்றது வந்து ஒரு கரெக்டான செயல்முறையா இல்லையா? அவங்களுக்கு வந்து இன்டர்னலா ஒரு மோட்டிவேஷன் வளராம அது தடுக்குமா? அந்த பேரண்டிங் ரிலேட்டடா அதுக்கு கரெக்டா தப்பா? இல்ல அது சின்ன சிம்பிளா அப்படி இது பண்றத விட அவங்களுக்கு ஒரு ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க சின்ன குழந்தைகளுக்கு அப்படி அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சாக்லேட் கொடுக்கறதோ இது பண்றதோ ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு அப்படி பண்ணலாம். அதுவா வந்து ஒரு முடிவு பண்ணும்போதுதான் அது கொஞ்சம் அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, அவங்களா டெவலப் பண்றதுக்கு, அவங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு, அவங்களா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இப்படிலாம் போனோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும், இல்லைன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும்ங்கிற மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது மேல ஒரு ஹை ரிகார்டு வரும். அவங்க எந்த பாதையை நோக்கி போறாங்களோ அது சம்பந்தமான ஒரு ஹை ரிகார்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னா அவங்க அதில் கொஞ்சம் உழைக்கிறது, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உழைக்க வேண்டியிருக்கும். அப்போ கஷ்டப்படுறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அதனால அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதில் சொல்ல கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணத்தான் செய்யணும். இப்ப நம்ம வந்து இந்த ஆகாமிய கர்மல் நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்கோ இல்லையோ, பட் நம்ம நம்ம செய்யறத செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது குழந்தைங்களுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டா அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணணுமா, இல்ல வந்து எப்படி இருந்தாலும் இந்த கான்செப்ட் அவங்களுக்கு எப்படி? இப்ப அவங்களுக்கு வந்து ஆகாமிய கர்மாலாம் சொல்லி ஆகாமிய கர்மான்னு இல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்தாதான் நான் அது செய்வேங்கிற மாதிரி மாறிடுது அவங்களுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து செய்யாம ஒரு ஒரு இதுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு என்ன தருவ, இது நான் செஞ்சேன்னா அப்ப நீ என்ன தருவ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே அவங்களுக்கு இன்டர்னலா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம மோட்டிவேஷன் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய இது வந்து முதல்ல மோட்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த என்ன கொடுப்ப அது போக போக அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா படுறது இல்ல. அப்போ அடுத்தடுத்து நம்ம அந்த ரிசல்ட் அந்த ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு உள்ள ஒரு அம்சம் அது. இல்ல அப்படி அதாவது இருந்தாலும் கூட அவங்களா புரியற அளவுக்கு இருந்தா தான் அவங்களுக்கு அவங்களோட இப்ப சொல்ல போனாங்கன்னா நம்ம படிக்கிறதுனால உள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது பாத்தீங்களா. அப்ப கொஞ்சம் ஏஜ் அவங்களுக்கு ஒரு ஏஜ் இதான பிறகுதான் அதை நம்ம என்ன சொல்றீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சிருக்கோம். நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சுய புத்தி வருது.
அந்த சுயபுத்தி வர்ற டைம்ல நீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அப்பா கூட மோட்டிவேட்டட்னு சொல்லக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்போம். ஒரு நல்ல விஷயத்து மேல உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முன்னாலே நம்ம இது பண்ணோம்னா இந்த மாதிரி ஏதாவது இப்படி ஏதாவது கொடுத்து கொடுத்து இது பண்ற மாதிரி தான் இது பண்ணணும். அது ஒரு சரியான ரூட்டு கிடையாது. அவங்களுக்காக ஒரு அதை பத்தி ஒரு ஐடியா வரணும், அதுக்காக நாலேஜ் வரணும். குறைஞ்சபட்சம் நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அவங்க இருந்தா தான் அவங்களுக்கு அதை பத்தி புரிய வைக்க முடியும். அவங்களா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கே அது மேல ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தினால செயல்படுற மாதிரி இருக்கும். ஆர்வத்தை ஓட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அத அந்த மாதிரி அவங்களுக்கு. Thank you very much, Shema. சரவணன் அவங்க குழந்தைகளுக்காக கேட்கணும்னு சொல்லிட்டு லைனுக்கு வந்திருக்காங்க. அன்மியூட் பண்ணலாம். சரவணன் ஐயா வணக்கம். சரவணன் அவங்க பையன் தான். ஆ சரி. ஏ முதல்ல இந்த கேள்வி வந்து கேட்டுங்க, நீங்க கடைசியா பேசிக்கலாம்னு சொல்லிருந்தீங்க. எப்படின்னா எங்க அப்பா இருக்காரு, அவரு வேலைக்கு படிக்கிறாரு, வேலைக்கு போறாரு, அப்புறம் அவரோட ஃபேமிலி பாத்துக்கிறாரு. இப்ப மறுபடியும் நான் படிக்கிறேன், வேலைக்கு போறேன், ஃபேமிலி வருது, அப்புறம் மறுபடியும் இதே நடந்துகிட்டே இருக்கு. சோ இது இதுதான் வந்து இப்படிதான் வாழ்க்கையை வாழணுமா, இல்ல இதுதான் வந்து என்ன சொல்றது ஒரு லைஃப் ஒரு பர்பஸ் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இழந்துட்டோம். அதனால எழுதி அந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம இழக்கிறது பழையபடி ரீகெயின் பண்றதுக்கு நம்ம மற்ற எல்லாமே இடைஞ்சிடலாம். சொல்ல போனாங்கன்னா படிப்பெல்லாம் கூட ஒரிஜினாலிட்டியிலேருந்து நம்மளை வெளியே எங்கேயோ கொண்டு போயிருது. நம்ம என்ன அறிவுபூர்வமாக என்ன பண்றோமோ அத்தனையுமே நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்மள்கிட்ட இருந்து கொண்டு போயிருது. அதனால நீங்க அந்த ஒரிஜினாலிட்டிக்கு போறதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய புறப்பட்டதே அங்கிருந்து தான். அது உங்களுடைய இலக்குன்னு சொல்றது கூட அவசியம் இல்லை. உங்களுடைய சொத்தை நீங்க பறி கொடுத்துட்டீங்க. பறி கொடுத்த சொத்தை பழையபடி நீங்க அடைஞ்சுக்கிடுங்க. அடைஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்காக நம்ம வந்து அது மட்டும் காணாது. அதுக்காக நீங்க இன்னொசண்டா குழந்தையாவே விளையாடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைஃப் கிடையாது. நீங்க புறத்துல ஒரு நபரா நீங்க வாழ்றதுக்காக சொல்லுங்கன்னா ஒரு புற நன்மைக்காக உள்ள விஷயம்தான் வந்து கல்வியோ ஒரு தொழில போறதோ ஒரு ஃபேமிலி பண்றதோ நன்மைக்காக அம்சத்துக்காக உள்ளது. உங்களுக்காக என்ன சொல்லி சொன்னா உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே உயர்ந்தது. உங்கள்கிட்ட இருந்தது நம்ம என்னெல்லாமோ பண்ணதுனால அது கொஞ்சம் கீழே கொஞ்சம் அமைக்கி போட்டு வச்சிருக்கிறோம். அது மாதிரி ஏறி உட்கார்ந்துட்டு அமைக்கி வச்சிருக்கிறோம். நீங்க அதை கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படி உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால நீங்க நல்லாவே இருக்கலாம். நன்றி, அவ்வளவு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சரவணன். சாந்தி யூஎஸ் அவங்க ஐ திங்க் அவங்க சம் கேள்விகள் வச்சிருக்காங்க போல இருக்கு. சாந்தி இப்ப நீங்க பேசலாம். நீங்க ஹலோ கேக்குதாங்க? கேள்வி என்னன்னா லேர்னிங் கர்வ், ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கணும்னா அதுக்கு நாலு ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னே தெரியாது, அதுக்கப்புறம் அது மேல ஒரு ஈர்ப்பு வருது, அதுக்கப்புறமா ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் தான் கஷ்டமான லெவல், அது கத்துக்கிற லெவல். அது தெரிஞ்சிட்ட அப்புறமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போறது ஈஸி. எல்லாரும் ஃபிட் பண்றது என்னன்னா அந்த தேர்ட் லெவல்ல. அந்த ஒரு என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா ஒரு மியூசிக்னா எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் மியூசிக்னா கேட்கறதுக்கு பிடிச்சது, கத்துக்கணும்னு ஆசை வருது. அது கத்துக்கும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டமா இருக்கு. அந்த லெவல் தாண்ட அப்புறம் தான் அது நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், நம்மள இசை பண்றது எல்லாம். சோ அந்த லெவல கிராஸ் பண்றதுக்கு ஏதா டிப்ஸ் இருக்குமா? அந்த தேர்ட் லெவல் லேர்னிங் கர்வ் சொல்வாங்க. எப்பவுமே உங்களுக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களை அந்த என்ன அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஒரு ஆர்வம் இன்வால்மெண்ட் எல்லாம் வரும். வந்ததுக்கு பிறகு நீங்க அதோட பழகிடுறீங்க, அதோட உறவு வச்சுக்கிடுறீங்க. அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை கூட்டிட்டு போகுது.
ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கிளாஸ் பண்ணி போறீங்க. அப்போ அந்த டைம்லயும் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம். அதே ஒரு லெஜர் ஆக்டிவிட்டினா அது அப்படியே குவிட் ஆகி ஆயிடுது. வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க டிஸ்கஸ் பண்ண போறவங்க ஐயா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி answerize option use பண்ணுங்க. எல்லாரும் தெளிவா இருக்கறாங்க. இந்த வழிமுறையில வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கறீங்க? குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் அவங்க என்ன பண்றது என்னங்கறதெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்றதை எடுத்துக்கிடுவாங்க. இந்த குழந்தை கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இருந்தது. அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய பிரச்சனைய இருந்தா அது ரிலேட்டடா வந்து நம்ம ஏதாவது ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லனா ஏதாவது லைக் ஒரு சீக்வென்சிங்கா எப்படி நீங்க வந்து சொல்றது? இல்ல அதான் நம்ம ஏற்கனவே போனோம். நீங்க முதல்ல இருந்து கேக்குறீங்களா என்னோட டாக்க இந்த செஷன்ல? அந்த அதுல தான் கொஞ்சம் சொன்னோம். கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் என்ன பண்ணனும்ங்கறது சொன்னோம். கொஞ்சம் லேட்டா வாங்க. சரி நான் நீங்க கூட முதல்ல கலந்துட முடியல. நாளைக்கு வீடியோ வரும். அதுல நீங்க கூட பாருங்க. சரி அந்த மாதிரி சொல்றோம். அதாவது எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம அதுக்கு முன்னால சொல்லியாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சிடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அதனால ஒரு 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் அவங்களுடைய கொஞ்சம் க்ரோன் அப்பா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மனசுக்குள்ள எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்றதுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் அப்பந்தான் அவங்களுக்கு ஏற்படும். அதனால தான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பிறகு அதுக்கப்புறம் 12th வரைக்கும் கூட நம்ம இது பண்ணால் கூட போதும். அதுக்கு பிறகு சிலங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வரைக்கும் கூட வந்திருக்கிறாங்க. இப்போ அது அவங்களுக்கெல்லாம் புரிய அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நாம் வந்து எதிர்பார்க்கறது வந்து 9th டுவெல்த் வரைக்கும் உள்ள ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தான் எதிர்பார்த்தது. ஆனால் 9th வரைக்கும் 9th ஆரம்பிச்சுட்டு வந்துட்டானாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுயமான சுய புத்தி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த நிலையில தான் அவங்க நம்ம சொல்றத பரிசீலனை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால அவங்கள வந்து நம்ம அந்த அளவுக்கு மூலமே உருவாக்க முடியாது. So last minute questions. Good.
செந்தில்குமார் திண்டுக்கல் அவங்க கேட்க விரும்புறாங்க. அவங்களா அவங்க சன்னா என்ன பண்ணாலும் முடியலீங்களே பிள்ளைகளுக்கு அவங்களுக்கும் புரிய வைக்கிறோம். உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா காரணம் நீ இம்பார்டன்ஸ் கொடுக்காதனால உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீ இன்ட்ரெஸ்ட் இல்லையே இன்ட்ரெஸ்ட் இல்லையுன்னு சொல்லி நீ ஒன்னும் அதுல மோதிட்டு நடக்க வேண்டாம். இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுக்கு கத்துக்க, இன்வால்மெண்ட் தானா வந்துடும். இந்த நிகழ்வு கூட அதுக்கான ஒரு முயற்சி தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஃபுல்லா, அந்த இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, அது அவங்க ரிப்போர்ட் பண்ணனும். பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? பிளஸ் டூங்க. பிளஸ் டூ வந்த பிறகு என்ன அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கே அந்த சுய புத்தி எல்லாம் இருக்கும், ஒரு முடிவுக்கு வரலாம். அவங்களே ஒரு முடிவுக்கு. சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. Okay, thank you. Thank you, Shantil Kumar. Thank you. நீங்க எதுவும் பேசுறீங்களா? அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா? நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுங்க.